ओ सहनाववतु सहनौ भुनक्तु सहवीर्यङ्करवावहै तेजस्विनावधितमस्तु माविद्विषावहैः शान्ति शान्ति शान्तिः हरिः ॐ श्रीगुरुभ्योन्नमः हरिः ॐ समस्तजनकल्याणे निरतं करुणामयं नमामि चिन्मयं देवं सद्गुरुं ब्रह्मविद्वरं ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ॐ या देवी सर्वभूतेषु मातृरूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः ॐ षडाननं कुङ्कुमरक्तवर्णं महामतिं दिव्यमयूरवाहनं रुद्रस्य सूनुं सुरसैन्यनाथं गुहं सदाहं शरणं प्रपद्ये हरि ओम् मृगपेर्माण् अरुलिच्छेद லலிதா நவரத்தின மாலை அப்படிங்கிற ஒன்பது பாடல்கள் கொண்ட தொகுப்பை நம்ம இப்போ பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம் அதில் முதல் பாடல் முடித்து ரெண்டாவது பாடல் வந்திருக்கோம் அதனால் இந்த காப்பு முதல் பாடல் ரெண்டாவது பாடல் படித்து அதனுடைய பொருளை சிந்திப்போமாக ஞான கணேஷா சரணம் சரணம் ஞான ஸ்கந்தா சரணம் ஷரணம் ஞானபுரீஷா சரணம் ஷரணம் ஞானாம்பிகையே சரணம் சரணம் జ్ఞాన జ్ఞానసో శరణం శరణం న్యాాానందా శరణం శరణం ఆకు తొలైంగరన్ ఆట నలం పుకుం నగయా భువనీశ్వరి పల్ సేకం నవర తినమాలైనై కాకుం గణనాయ కవారణమే మాతా జయవోం లలితాంబికయే మాతా జయవోం లలితాంబికయే மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே மாதா ஜெயவோம் லலிதாம்பிகை கற்றும் தெளியார் காடே கதியாய் கண்மூடி நெடுங்கணவான தவம் பெற்றும் தெரியார் நிலையென்னில் அவம் பெருகும் பிழையேன் பேசத்தகுமோ பற்றும் வைர படைவாழ் வைர கெமனாக எடுத்தவளே वट अरुचुनये वरुवाय माता जयों ललिताम्बिगे माता जयों ललिताये माता जयों लिताये माता जयों ललिताये माता जयों ललिताये मूलकणले शरणं शरणं मुडिया मुडामुदले शरणं शरणं கோலக்கிளியே சரணம் சரணம் குன்றாத ஒளி குவையே சரணம் நீல திருமே நீலே நினைவாய் நினைவற்றெளியே நின்றே நருள்வாய் வாலை குமரி வருவாய் வருவாய் மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே மாதா ஜெயோம் லலிதாம்பிகை மாதா ஜெயவோம் லலிதா அம்பிகையே இந்த முருகப்பெருமானுடைய அருளி செய்யப்பட்ட அவரால் அருளி செய்யப்பட்ட லலிதா நவரத்ன மாலையினுடைய முதல்ல காப்பு செய்யுள்ள ஐந்து தொழில்களை விநாயகப் பெருமான் செய்வதற்கு அருள் செய்த அம்பிகை கிட்ட இந்த லலிதா நவரத்ன மாலை சமர்ப்பிப்பதற்காக அவரிடம் விநாயக பெருமானிடம் சேர்த்து அதை காத்து சமர்ப்பிக்க வேண்டும்னு பிரார்த்தனை செய்து கொண்டு முதல் பாடலில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா படிப்பதனால இறைவனை தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது நீண்ட காலம் நெடும் தவம் காட்டில் செய்வதனாலேயே கண்மூடி தவம் செய்வதனாலேயே இறைவனை தெரிந்து கொள்ள முடியும்னு சொல்லிட முடியாது அப்போது தெளிவு தெரிவு தெரிந்து கொள்வது தெளிவுன்னா படிக்கிறதுனால நமக்கு கிடைக்கிற ஒரு கிளாரிட்டி அப்போது அதையும் முடியாதுன்ட்டாங்க கற்றும் தெளியார் அது கிளாரிட்டி வரும்னு உத்தரவாதம் கிடையாது தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு சதவிகிதம் அந்த தேவி அல்லது இறைவனோட அருள் அதனாலேயும் குரு அருளாலேயும் மட்டும்தான் அது சா சாத்தியமே தவிர மற்றபடி கஷ்டம்தான் அதே மாதிரி ரொம்ப காலம் தவம் செஞ்சாலும் பாத்திர முடியும்னு சொல்ல முடியாது அல்லது இறைவனை பற்றி நான் தெரிந்து கொண்டேன் தவத்தினால் தெரிந்து கொண்டேன்னு சொல்ல முடியாது இதற்கு ஒரு சிறந்த உதாரணமே சொல்லுவாங்க ஒரு முனிவர் வந்து கடுமையான தவம் செய்து தவத்தில் சித்தி அடைஞ்சிட்டார் அது அவருக்கே தெரிய சித்தி அடைஞ்சது அவர் நல்ல தவத்தில் இருக்கும்போது ஒரு நாள் அந்த மரத்தில் எந்த ஒரு அடியில் இவர் தவம் பண்ணிட்டுருக்காரோ அந்த மரத்துக்கு மேலே இருக்கக்கூடிய கொக்கு ஒன்று வந்து இவர் மேலே எடுத்து ஆய் போயிடுது அது அப்படி போகும்பொழுது இவருக்கு மேலே விழுந்த உடனே இவருக்கு கோபம் வந்துருச்சு கோபத்தில் இப்படி பார்க்குறார் அந்த கொக்கு எரிஞ்சு சாம்பலாக போயிடுது அப்போ அவர் நினச்சிட்டார் ஓ நமக்கு தவ வலிமை நிறைய வந்துருச்சு அப்படின்னு நினச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பசி எடுத்ததுனால காட்டை விட்டு கிராமத்தில் எங்கேயாவது போய் பிக்ஷை எடுத்து சாப்பிட்டுட்டு வரலாம் அப்படின்னு இங்கேருந்து பக்கத்தில் இருக்கிற கிராமத்துக்கு போகிறார் ஒரு வீட்டுக்கு முன்னாடி பவதி பிக்ஷாந்தேகின்னு கேட்குறார் அதாவது அது சமஸ்கிருதத்தில் அப்படி சொல்கிறது அதனுடைய அர்த்தம் என்னென்னா எனக்கு பிச்சை இடுங்கள் அப்படின்னு கேட்கறது இதை போல் கேட்டால் யாராக இருந்தாலும் கொண்டு வந்து கொடுப்பாங்க என்ன இருக்கோ இருக்கிறத கொடுப்பாங்க அவர் ஒரு முறை ரெண்டு முறை மூணு முறை சொல்கிறாரு அந்த பெண்மணி உள்ளுக்குள்ளே ஏதோ வேலை செஞ்சிட்ருக்காங்க இவர் சொல்கிறது கண்டிப்பாக அங்கே காதில் விழுந்திருக்கும் ஆனால் அந்த பெண்மணி அங்கேருந்து இங்கே வரலை இவருக்கு ரொம்ப கோபம் கோபமாக வந்துருச்சு சரி இங்கேருந்து திரும்பி போயிடலாம்னு பொழுது கரெக்டாக அந்த பெண்மணி உணவை எடுத்துகிட்டு வர்றாங்க உள்ளேருந்து வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க இந்த மாதிரி கணவனுக்கு சேவை செஞ்சுட்டு இருந்தேன் என்ன மன்னிச்சுக்கோங்கோ இதோ பிக்ஷை தரையை வாங்கிக்கோங்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க அப்படி பொழுது அவங்க மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்டு தான் கொடுக்குறாங்க ஆனால் இவருக்கு என்னென்னா நம்ம கேட்ட உடனே அவங்க வந்து உடனடியாக நான் எவ்வளோ பெரிய தப தபஸ்வி எப்படி தப்பஸ் பண்ணிட்டு வந்தேன்ற நினைப்பில் அப்படி கோபமாக முறைச்சி பார்க்குறார் ஏனென்றால் கொக்கை முறைச்சு பார்த்தோன்னு எரிஞ்சு சாம்பல் ஆடுத்து அந்த மாதிரி இவங்களை முறைச்சி பார்த்தா இவங்களுக்கு அந்த அக்னியினுடைய சக்தி அப்படியே தாங்க முடியாமல் அப்படியே தவிச்சிருவாங்க அப்படி நினச்சி அப்படி முறைச்சி பார்க்குறார் அந்தம்மா அந்த உணவை அவருடைய கைகளில் அழித்து கொண்டே அப்படியே பார்த்துட்டு பணிவோடு சொல்கிறாங்க என்ன கொக்குன்னு நினச்சிட்டிங்களா என்னன்னு கேட்குறாங்க அவர் பேர் கொங்கணர் அப்படின்னு பேர் அந்த முனிவர் பேர் கொக்கென்று நினைத்தாயோ கொங்கணவா அப்படின்ட்டாங்களாம் என்னென்னா கொக்குன்னு நினச்சிட்டிங்களா நீங்கள் பார்த்த உடனே நான் எரிஞ்சு போகிறதுக்கு அப்படின்னு ஒன்று அதிர்ச்சியாக போயிடுத்து அவருக்கு காட்டுக்குள்ளே தனக்கும் அந்த கொக்குக்கும் மட்டும்தான் தெரியும் அந்த கொக்கு எரிஞ்சு போய்டுது தனக்கு மட்டும்தான் தெரியும் இந்த நிகழ்ச்சி வேறு யாருக்கும் தெரியாது மரத்தடியில் உக்காந்து எந்த கொக்கை பார்த்தார் எரிஞ்சு போயிடுது வேறு யாருக்கும் தெரியாது இவங்க எப்படி அவ்வளோ கரெக்டாக சொல்கிறாங்கன்னு ஷாக் ஆகிட்டார் அதிர்ச்சி ஆகிட்டார் அது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு அவர் சொல்கிறாங்க கணவனுக்கு சேவை செய்வதன் மூலமாகவே தெய்வ அருள் எனக்கு சாத்தியமாயிற்று எல்லா ஞானமும் எனக்கு கிடைத்ததுங்கிறாங்க படித்து கிடைக்காத ஞானம் கற்றும் தெளியார்னு சொன்னமே அதே மாதிரி கண்மூடி தவம் செய்தும் தெரிஞ்சிக்க முடியலன்னு சொன்னோமே அது சேவையின் மூலமாக குரு அருள் இறை அருள்ன்னு சொன்னேனே கணவனையே நம்ம தெய்வமாக நினைக்கும் பொழுது கணவனே நமக்கு குருவாகும் தெய்வமாகவும் இருந்து அந்த பெண்ணுக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கார் அவங்களுடைய அந்த நல் எண்ணம் அந்த கணவன் வந்து மனைவியை வாழ்த்துறாரே அதனாலே அவங்களுக்கு எல்லா நன்மைகளும் கிடச்சிருக்கு இதை உடனே ஆச்சரியமாக நினச்சி அவர் சொல்கிறார் எனக்கு உபதேசம் பண்ணுங்கோ இங்கே என்னை விட பெரிய உயர்ந்த நிலையில் இருக்கீங்கன்னு அவங்க சொல்கிறாங்க இங்கே நான் வந்து ஒரு பெண்ணாக இருந்து அடுத்த ஆடை வரைக்கும் உபதேசம் பண்ணுறதுலாம் சரி கிடையாது நான் குடும்ப தலைவி இல்லை தரசி அதனால அந்த மாதிரி செய்கிறது சரி கிடையாது அது இல்லை நீங்கள் என்ன பண்ணுங்கள் இங்கே ஒரு சந்தை இருக்கிறது மார்க்கெட் அந்த சந்தையில் போய்ட்டு தர்மவியாதர்னு ஒருத்தருக்கார் அவர்கிட்ட கேட்டுக்கோங்க அப்போ இவர் நினச்சார் தர்மவியாதர் ரொம்ப பெரிய ஒரு மகாத்மாவாக இருக்கணும் இவங்களே சொல்கிறாங்கன்னா அவர்கிட்ட போய் கேட்டுக்கலான்னு உடனடியாக அந்த சந்தைக்கு போகிறார் விசாரிக்கிறார் தர்மவியாதர் கடை எங்கே தர்மவியாதர் எங்கே இருக்கான் எல்லாம் அப்படியே மேலே எங்கேயும் பார்க்குறாங்க பார்த்துட்டு கை காட்டுறாங்க ஏனென்றால் அது ஒரு கசாப்பு கடை ஆடு மாடுகளை வெட்டுகின்ற இடம் இவருக்கே ரொம்ப சங்கடமாக போயிடுச்சு ஒரு துறவி தர்மவியாதார் கேட்டால் நான் தான் அதுன்றார் அவர் ஒருத்தர் வந்து அவர் பணிவோடு அந்த இடத்துலேருந்து தனியாக கூட்டிகிட்டு வந்து விசாரிக்கிறார் யார் நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்கன்னு ஆனால் அப்படி சொல்லும்போதே அவர் சொல்கிறாரு அந்த பெண்மணி அனுப்பி வச்சாங்களான்னு கேட்டு தான் சொல்கிறார் அப்போ அவருக்கு அது ஒரு அதிர்ச்சி நான் அங்கே போயிட்டு அவங்க சொல்லி தான் நான் இங்கே வந்து இவருக்கு எப்படி தெரியும்னு அப்போ தான் தெரியுது இவருக்கு அந்த ஞான சக்தி இருக்கிறது எப்படி இந்த மாதிரி மிருகங்களை எல்லாம் கொன்று வியாபாரம் செய்கிற உனக்கு அந்த சக்தி இருக்குன்னா அவர் அது என்னோட குலத்தொழில் அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் என்னோடய முன்னோர்கள் செஞ்சுட்டு இருந்தது என்னுடைய தந்தை செஞ்சது அதுக்கு நான் செய்கிறேன் ஆனால் இதில் வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் தர்மமாக தான் அதை செஞ்சிட்ருக்குறேன் கொஞ்சம் வந்து வேறு காக்கைகள் மற்றதுக்கெலாம் அதை உணவாக கொடுத்துட்டு என்னுடைய முன்னோர்களுக்கெல்லாம் நினச்சிக்கிட்டு என்னுடைய தாய் தந்தைக்கு சேவை செஞ்சுட்டு இதை வந்து எந்த அளவுக்கு வாழ்க்கைக்கு வேணுமோ அவ்வளோ மட்டும்தான் செய்கிறேன் இதில் பேராசை கிடையாது வேறு விதமான தீய எண்ணங்கள் கிடையாது அந்த மாதிரி நான் செஞ்சிட்ருக்கேன்லாம் சொல்லுவார் முக்கியமான கருத்து என்னென்னா உபதேசம் பண்ணுவார் தர்மவியாதர் முக்கியமான கருத்து என்னென்னாக்கா எந்த குலத்தில் இருந்தாலும் எந்த இடத்தில் இருந்தாலும் நம்முடைய மன தூய்மை தான் முக்கியம் அதை தான் முருகப்பெருமான் அந்த பாடலில் சொன்னார் படிக்கிறதுனால மன தூய்மை வந்துருச்சுன்னா சரி வரலைன்னா தெளிவு கிடைக்காது தவம் பண்ணுறதுனாலே மன தூய்மை சரி வரல தெரியாது அதனால் அப்படி ஒரு நிலையை சொல்லி நானும் ரொம்ப பாபங்கள் செய்பவன் நேரத்தையெல்லாம் வீணடிப்பவன் அப்படிப்பட்ட அவம் பெருகும் பிழையேன் நிறைய நேரத்தெல்லாம் வீணடிச்சு நிறைய பாபங்களெல்லாம் செய்து குற்றமுடையவனாக இருக்கிற நான் உன்னை பற்றி பேச முடியுமான்னு கேட்டு ஆனால் உன்னுடைய அருள் இருந்தால் எனக்குள்ளே இருக்கக்கூடிய பகைவர்களாக உட்பகைவர்கள் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய வெளியில் இருக்கக்கூடிய புற புறப்பகைவர்கள் கிடையாது அதனால் உள்ளே இருக்கக்கூடிய காமக்ரோத லோப மோகங்களெல்லாம் ஜெயிச்சிடலாம் மதமாச்சரியங்களெல்லாம் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அம்பாளை பார்த்து அழைக்கிறார் வற்றாத அருட்சுனையே வருவாய் மாதா ஜெயவோம் லலிதாம்பிகை உன்னுடைய ஞான வாழால் வைரம் போன்ற வாழால் என்னுடைய பகைவர்களை வெல்வாயாக என்னுடைய தீய குணங்களை அழிப்பாயாக அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வைரம்ன்ற வார்த்தை வந்தது அடுத்தது ரெண்டாவதாக வரக்கூடியது நீளம் இந்த ரெண்டாவது பாடலில் ஆரம்பிக்கும் பொழுதே ஷரணம்ன்றது ரொம்ப முக்கியமாக எடுத்து சொல்கிறாங்க சரணாகதி இந்த லலிதா வரத்தன மாலையில் இனி வரக்கூடிய நிறைய பாடல்கள் ஷரணாகதியை அதிகமாக சொல்லுவார் திருவடிகளில் தன்னையே ஒப்படைக்கிறது அடைக்கலம் புகுதல் அப்படின்னு தூய தமிழை சொல்லுவாங்க நான் உந்தன் அடைக்கலம் நீங்கள் என்னை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை செஞ்சுக்கிறோமே அதான் சரணாகதி அதாவது நம்முடைய அகங்காரத்தினால் நான் செய்வேன் அப்படிங்கிறத விட உங்களுடைய அருள் இருந்தால் நான் செய்வேன் அப்படின்னு அந்த தேவியிடம் பிரார்த்தித்து நமஸ்கரித்து அவருடைய அருளை பெற்று நம்முடைய கடமைகளை செய்வது அந்த மாதிரி சரணாகதி அப்படிங்கிறது முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அதனால் மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையின்னு முடித்த பிற்பாடு இந்த பாடலை மோதலில் ஆரம்பிக்கிறாங்க மூலக்கணலே சரணம் சரணம் அப்படிங்கிறாங்க மூலக்கணல் அப்படிங்கிறது என்னது சாதாரணமாக நெருப்புக்கான வார்த்தை தமிழில் நெருப்புன்னு சொல்கிறோம் அக்னின்றது சம்ஸ்கிருத வார்த்தை தீன்றது தமிழ் வார்த்தை தீன்னு சொல்லலாம் நெருப்புன்னு சொல்லலாம் அக்னின்னு சொல்லலாம் அதெல்லாம் நம்ம பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் தானே ஆனால் கணல்ன்ற ஒரு வார்த்தையை நம்ம பயன்படுத்துகிறோம் அந்த கணல் அப்படிங்கிறது எப்படி சொல்லுவோம்னாக்கா அக்னி இருக்குது ஆனால் அந்த அக்னி எப்படி இருக்குன்னா அந்த கணன்று கொண்டு இருக்குமார்லாம் போடுவாங்க பாருங்கள் டீ தயாரிக்கிறாங்களே டீ கடையில் அந்த பாய்லர்களில் கறி அந்த காலத்தில் கறியெல்லாம் போடுவாங்க அந்த நடுப்பகுதியில் அந்த கறி வந்து எரிஞ்சு லேசாக எரிஞ்சு அதுக்கப்புறம் அது வந்து தீப்பிழம்பாக இருக்கும் அப்படியே அப்படியே அதுலேருந்து வெப்பம் வந்துக்கிட்டே இருக்கும் கறியினுடைய சக்தி அது நீண்ட நேரம் வெப்பத்தை தரக்கூடியது மொத்தமாக எரிஞ்சு சாம்பலாக போயிடாது உடனடியாக விறகெல்லாம் போட்டோம்னா உடனே எரிஞ்சு உடனே சாம்பல் ஆகிடும் ஆனால் கறி அப்படி கிடையாது கறி என்ன பண்ணுன்னாக்கா வெப்பத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதில் நெருப்பு இருந்துகிட்டே இருக்கும் அந்த நெருப்பு வந்து லே கணன்றுக்கிட்டு இருக்கும் அதாவது வந்து அந்த வெப்பத்தை வெளியிட்டு கொண்டு அப்படியே பல பழ பல அப்படியே இருக்கும் அதே போல் அதை தான் கணல்னு சொல்கிறாங்க சுருக்கமாக கணல்னால் என்னென்னாக்கா கொழுந்து விட்டு எரியாமல் வெப்பத்தை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நெருப்புனுடைய தன்மை மெயினாக கணல்னாலே நெருப்பு அதை விட ரொம்ப முக்கியம் வெப்பம் கணல்னால் வெப்பம்னு அர்த்தம் மூலக்கணலே சரணம் சரணம்னாக்கா இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க ரெண்டு விதமான மூலக்கணலை எடுத்துக்கலாம் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இண்டிவிஜுவல் ஐடென்டிட்டின்றாங்களே தனிப்பட்ட எல்லா மனிதர்கள் எல்லா ஜீவராசிகளுக்கும் அந்தந்த ஜீவராசிகளோட உடலுக்குள்ளே ஒரு வெப்ப சக்தியை கடவுள் வச்சிருக்கார் நமக்கு அந்த நைன்டி எயிட் பாயிண்ட் ஃபோரோ சிக்ஸோ இதோ ஒன்று இருக்கும் அந்த வெப்பநிலை அப்படியே தக்க வைக்கப்பட்டு இருக்கிறது இதற்கு மேலே போனால் ஜுரோன்றாங்க நூறு டிகிரி நூற்றி ஒன்று நூற்றி ரெண்டு அதெல்லாம் வந்து ஜுரம் வெப்ப ஜுரம் அது கீழே குறைஞ்சதுன்னா குளிர் ஜுரம் அதனால் அந்த நைன்டி எயிட் பாயிண்ட் சம்திங் சொன்னேன் அதுலேயே கரெக்டாக தக்க வைக்கிறது இறைவன் தான் அதை பண்ணுறார் நம்ம ஒன்றும் பார்த்து பார்த்து நம்ம ஒன்றும் பண்ணிக்க முடியாது உடலுக்குள்ளே இறைவன் இயல்பாகவே உள்ளுக்குள்ளே ஒரு கனலை வச்சிருக்கிறார் நமக்குள்ளே அது என்னென்னா ஜடராகனின்னு சொல்லுவாங்க வயிற்று பகுதியில் ஒரு நெருப்பு வயிற்று பகுதியில் ஒரு கணல் அது என்ன பண்ணும் நம்ம சாப்பிட்ற சாப்பாடெல்லாம் தகித்து ஜீரணம் செய்து எரித்து சாம்பலாக்கி ஆக்சுவலாக நெருப்பாக எரியாது அது தன்னுடைய வெப்பசக்தியினாலேயே அதில் இருக்கக்கூடிய சக்திகளை எல்லாம் இழுத்து எடுத்துக்கிட்டு சாத் அந்த சத்து இல்லாத அந்த அசத்தாக இருக்கிறது எல்லாத்தையும் வெளியில் தள்ளும் ஒரு பக்கம் தேவையற்ற அந்த மலமெல்லாம் ஒரு பக்கம் போய்டும் தேவையான சக்திகளெல்லாம் ஜீரணிக்கப்பட்டு உடம்பு முழுவதும் சக்தியாக மாறுகிறது அதற்கு தேவையானது உள்ளுக்குள்ளே வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த ஜடராகினி அந்த வயிற்று பகுதி எப்பொழுது வெப்பமாக இருக்குது அது மட்டும் கிடையாது பாதத்திலேயும் தலை வரைக்கும் அந்த வெப்ப சக்தியை மெயின்டைன் பண்ணி வைக்கிறது அப்போ அது ஒரு கணல் அது ஒரு மூலக்கணல் மூலக்கணல்னால் வெளியில் இருக்கிற நெருப்பு கிடையாது வெளியில் இருக்கக்கூடிய நெருப்புக்கு ஒரு எரிபொருள் வேணுமா இருக்குது அதை கொண்டு எரிக்கிறோம் உள்ளே இருக்கிற அந்த கணலுக்கு நம்ம உணவே எடுத்துக்கிட்டு அந்த உணவே அதை எரிச்சிக்கிறது அதனால் அந்த மூலக்கணல் என்பது மிக உயர்ந்தது நம்மை வாழ வைப்பது அந்த மூலக்கணல் இருந்தால் தான் நம்மளால் வாழ முடியும் அந்த மூலக்கணல் இல்லைன்னா நம்ம இறந்து போக வேண்டியது தான் அதனால் தெய்வத்தினுடைய அருள் நம்மக்கிட்ட ஒரு மூலக்கணலாக இருக்கிறது இதே மாதிரி அண்டத்தில் இருக்கிறதெல்லாம் பிண்டத்தில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க இப்போ அண்டத்தில் அந்த மாதிரி இருக்குது அதை தான் பிண்டத்தில் நம்ம பார்த்தோம் மூலக்கணலாக அண்டத்தில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா வடவா அக்னின்னு ஒரு அக்னி இருக்கிறது பிரளய காலத்தில் ஒன்றிலிருந்து ஒன்று தோன்றிய சிருஷ்டியிலேருந்து தோன்றியதெல்லாம் பிரளயத்தில் ஒன்றிலிருந்து ஒன்று ஒடுங்கும் சிருஷ்டியில் வரும்போது மூணு குணத்திலேருந்து ஆகாயம் வந்தது சத்துவம் ரஜஸ்தமசு முகுணம் மாயா மாயா அந்த மாயா சக்தியிலேருந்து ஆகாஷம் ஆகாஷத்துலேருந்து காற்று காற்றுலேருந்து நெருப்பு நெருப்புலேருந்து தண்ணீர் தண்ணீர்லேருந்து பூமின்னு அப்படியே ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா விரிவடைந்து விரிவடைந்து இந்த சிருஷ்டி வந்திருக்கிறது இந்த பூமி பூமியில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் இந்த செடி கொடிகள் மற்ற விலங்குகள் பறவைகள் எல்லாம் அப்படியே விரிவடைஞ்சு வந்தது இப்போது என்ன ஆகும்னாக்கா பிரளைய காலத்தில் எல்லா உயிரினங்களும் முதல்ல பூமி பூமியோடு சேர்ந்து தண்ணீரில் மறையிறது பூமி தண்ணீரில் மறையும் தண்ணீர் வந்து நெருப்பில் மறையும் நெருப்பு வந்து காற்றில் மறையும் காற்று வந்து ஆகாஷத்தில் மறையும் ஆகாஷம் வந்து அந்த முக்குணங்களில் மறையும் ஆக்சுவலாக மறையிறதுனா ஒடுங்கிறது அதுலேருந்து வந்தது அதுலேயே போய் ஒடுங்கிறது அப்படி இந்த இடத்துல நம்ம பார்த்தோம்னா பூமி தண்ணீரில் ஒடுங்குகிறதா அந்த தண்ணீரெல்லாம் எல்லாம் வற்றச் செய்யக்கூடிய சக்தியாக ஒரு கணல் ஒரு நெருப்பு இருக்கிறது அது என்ன அப்படின்னாக்கா வட்டவாகனின்னு சொல்லுவாங்க வட்டவாகனி அப்படின்னாக்கா அது வேற ஒரு வாரத்தில் சொன்னால் பிரளயத்தீன் வாங்க பிரளய காலத்தில் வரக்கூடிய எல்லாவற்றையும் அழிக்கக்கூடிய ஒரு நெருப்பு ஒரு சக்தி அந்த பிரளய அக்னி அந்த பிரளய அக்னி கனலாக எப்போ இருந்துகிட்டே இருக்கும் எப்போ அழிக்கணும் இந்த உலகத்தை அப்படிங்கிற அந்த நேரம் வருகுதோ அப்போ கொழுந்து விட்டு எரிகின்ற நெருப்பாக மாறி அனைத்தையும் எல்லா தண்ணீரையும் வற்றச் செய்து தன்னிடம் கொண்டு வந்து சேர்த்துரும் சரியா அப்புறம் அந்த நெருப்பு காட்டில் ஒடுங்கும் அது வேறு விஷயம் பட் இப்போ பார்க்க வேண்டியதுன்னா அப்படி ஒரு அக்னி இந்த உலகம் முழுவதும் ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையை தக்க வைத்து இருக்கிறது இந்த உலகத்தை கடந்து உயிர்கள் வாழ முடிவதில்லை நிலவுலையோ அல்லது செவ்வாய் கிரகத்துலேயோ அல்லது வேற்று கிரகங்கள்லேயோ வேறு ஏதாவது ஜீவராசிகள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் நமக்கு தெரியாது நம்மை விட சக்தி வாய்ந்த வேறு ஏதாவது உயிரினங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் ஆனால் நம்ம வாழறதுக்கான இடம் அது கிடையாது இந்த மனிதர்கள் இங்கே இருக்கக்கூடிய பூமியில் இருக்கக்கூடிய ஜீவராசிகள் எல்லாம் வாழ்வதற்கான இடம் அது கிடையாது அப்போது இந்த உலகத்தில் ஒரு நெருப்பு சக்தியை தக்க வைத்து அந்த நெருப்பு சக்தினால்தான் எல்லாம் வாழ்கிறது அது வெறும் சூரிய வெப்பம் மட்டும் கிடையாது ஏனென்றால் சூரிய வெப்பம் மட்டும்னாக்கா ராத்திரி நேரத்தில் அந்த வெப்பத்துக்கு என்ன பண்ணுறது சூரியன் போன உடனே அந்த வெப்பம் ஒடுங்கிடுமே அந்த சூடு இல்லாமல் போயிடுமே அப்போது வேறு ஒரு சக்தி அந்த நெருப்பினுடைய கனல் நெருப்புனுடைய சக்தி இந்த உலகம் முழுவதும் அந்த வெப்பமயத்தை ஏற்படுத்தி வச்சுருக்கு குளிர் பிரதேசங்களில் கூட ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்களில் வெப்பம் ஏற்படும் அப்போது எல்லா இடங்கள்லேயும் இதை போல் பேலன்ஸ் பண்ணி வைக்கிறதுனால தான் உயிர்கள் வாழ முடியிறது அந்த மாதிரி ஒரு சக்தியாக அம்பாளை வழிபடுகின்றார் முருகப்பெருமான் மூலக்கணலே சரணம் சரணம்னா இங்கே அர்த்தம் என்னென்னா நாம் எல்லாம் வாழ்வதற்கு அடிப்படை காரணமாக இருக்கக்கூடிய ஒரு வெப்ப சக்தி அந்த வெப்ப தான் எல்லா எல்லா உயிர்களும் வாழ்கிறது அதனால் அந்த சக்தியை வழிபடுறார் எதற்காக இங்கே நெருப்பை வழிபடணும் கணலை வழிபடணும் அப்படின்னாக்கா அந்த நெருப்பு என்பது தான் ஞானத்தினுடைய இன்னொரு அடையாளம் நம்ம இப்போ முன்னாடி பார்த்தோம் பாருங்கள் ஞானம் என்பதை ஒரு வாழாக பார்த்தமே இந்த கையில் படைவாள் அப்படின்னு சொல்கிறது ஞானம் என்கின்ற வாழ் அப்படின்னு ஞானா ஞான அசீனா அப்படின்னு சொல்லி பகவத்கீதையில் சொல்லியிருப்பார் கிருஷ்ண பரமாத்மா அசின்னா கத்தினு அர்த்தம் ஞான அசீனான்னாக்கா ஞானம் என்கின்ற வாழால் அஜானத்தை அழிப்பாயாக அப்படின்னு அர்ஜுனன் கிட்ட சொல்லுவார் அந்த கிருஷ்ணர் உபதேசித்த அந்த ஞானத்தை கொண்டு அந்த ஞானத்தை ஒரு படைக்கலனாக அதாவது யுத்தத்தில் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆயுதம் போல் அந்த ஞானத்தை பெற்றுக்கொண்டு அந்த ஆயுதத்தினால் அஜ்ஞானம் என்பதை போரிட்டு அழிப்பாயாக அப்படின்னா நமக்குள்ளே ஒரு போர் அது வந்து எப்படின்னாக்கா அதோட சண்டை போட்டு அதை ஜெயிக்கணும் அஜ்ஞானத்தோட அந்த அஜானத்தை ஞானத்தினால தான் ஜெயிக்கணும் அப்படின்னு பார்த்தேன் இல்லைங்களா அதில் ஞானத்தை வாழாக சொன்னால் இங்கே ஞானத்தை தீயாக சொல்கிறாங்க நெருப்பு உண்மையிலே ஞானாகுனின்னு சொல்லுவாங்க ஞானம் என்கின்ற நெருப்பு அது நம்முடைய நெற்றிக் கண்ணில் அவங்க கூட சொல்லுவாங்க பாருங்கள் சிவபெருமான் அந்த கண்ணை திறக்கும்போது தீ பொறி பறக்கிறது அப்படின்னு சொல்கிறேன் இல்லைங்களா அது என்னென்னா ஞானக்கணல் ஞான தீ ஞான அக்னி அது வந்து அஞ்ஞானத்தை எல்லாம் அழிக்கக்கூடியது அதனால் அந்த சக்தியாக ஞான தீயாக ஞான கணலாக ஞான அக்னியாக அம்பாள் இருக்கிறாங்க அதனால் அம்பாளை அந்த அக்னி ஸ்வரூபமாக வழிபடுகின்றோம் மூலக்கணலே சரணம் சரணம் அந்த தீனுடைய தனி சிறப்பு என்ன எந்த பொருளை அதில் போட்டாலும் அது சாம்பல் சாம்பலாக்கிட்டு அந்த அக்னி சுத்தமாக இருக்கும் அசுத்தமான பொருளெல்லாம் போடுறோம்னு கூட வச்சுக்கங்களே ஒரு குப்பையெல்லாம் கொண்டு போய் நெருப்பில் போடுறோம் அந்த குப்பையை எல்லாத்தையும் எரித்து சாம்பலாக்கிட்டு அந்த சாம்பல் சுத்தமான வெண்மையான நிறத்தில் இருக்குமா நல்லா எரிஞ்சிருச்சுன்னா அறவுறையாக எரிஞ்சால் கறியாக இருக்கும் நல்லா எரிஞ்சிடுச்சுன்னா வெண்மையான சாம்பலாக மாறிடும் அது எல்லாத்தையும் எரிச்சாலும் நெருப்பு சுத்தமாக இருக்கும் நெருப்பை அசுத்தப்படுத்த முடியாது நெருப்பில் குப்பையை போட்டாலும் நெருப்பு சுத்தமான நெருப்பு தான் தூய்மையான நெருப்பு தான் அதை அழிச்சிட்டு தூய்மையாக எரிஞ்சு அடங்கிடும் அப்போ அந்த கனலுக்கு அப்படி ஒரு சக்தி உண்டு இல்லையா அதை போல் தீயவற்றை அழிக்கக்கூடிய நெருப்பாக அம்பாள் இருக்கிறாங்க மூலக்கணலே சரணம் சரணம் முடியா முதலே சரணம் சரணம் அம்பாளுடைய இன்னொரு பெருமை என்ன ஒரு பெருமை இப்போ பார்த்தோம் அனைத்தையும் வாழ வைக்கக்கூடிய ஒரு கனலாக அம்பாள் இருக்கிறாங்க தனித்தனி உயிரினங்களாகட்டும் இந்த உலகமாகட்டும் அனைத்தையும் வாழ வைக்கக்கூடிய ஒரு கனலாக ஒரு தீயாக ஒரு வெப்ப சக்தியாக அம்பாள் இருக்கார்னு பார்த்தோம் அதை தீனும் பார்க்கலாம்னு பார்த்தோம் ரெண்டாவது வரியில் சொல்கிறாங்க முடியா முதலேனாக்கா அதுவும் ஒரு குணம் அம்பாளுடைய பெருமை என்ன அப்படின்னாக்கா அம்பாளுடைய அந்த சக்திக்கு முடிவும் கிடையாது ஆரம்பமும் கிடையாது எல்லாவற்றுக்கும் முதன்மையிலேருந்து தாயால் இருக்காங்க தேவி அதனால் அதற்கு முடிவு கிடையாது அதாவது பிறப்பு இறப்புன்னு நம்ம சொல்கிறோம் பாருங்கள் போல் தோற்றம் மறைவுன்னு கூட எடுத்துக்கலாம் அந்த தோற்றம் மறைவில்லாதவள் தேவி அதனால் சொல்கிறாங்க முடியா முதலே முடிவில்லாத அப்படின்னா எல்லை இல்லாத இன்ஃபினிட்டின்றமே எல்லை இல்லாத அப்படின்னா என்ன அர்த்தம்னா மரணம் அல்லது அந்த மறைவு அப்படிங்கிறதுலாம் கிடையாது எல்லை இல்லாமல் இருந்து கொண்டே இருக்கிறது அதே போல் அதற்கு ஆரம்பமும் கிடையாது ஏன் ஆரம்பம் கிடையாது அப்படின்னா ஆரம்பம் நடு முடிவு அப்படிங்கிற வார்த்தைகளெல்லாம் நாம் எதை கொண்டு சொல்கின்றோம் அப்படின்னா காலம் அப்படிங்கிறத வச்சுட்டு ஒரு டைம் அந்த டைமில் இப்போ உதாரணத்துக்கு சூரிய உதயம் சூரியனுடைய ஆரம்பம் அப்படிங்கிறது சூரியனுடைய தோற்றம் அப்படிங்கிறது அப்ராக்சிமேட்டாக ஒரு ஆரேகால்ன்னு வச்சுப்போமே ஆரே காலுக்கு சூரியன் உதிக்கிறார் அப்புறம் மதியத்தில் மதியான நேரத்தில் மதியம்னே பேர் சொல்கிறாங்க பார் நடு உச்சியில் இருக்கிறார் பன்னெண்டு மணிக்கு சாயந்தரம் ஒரு ஆறு மணி ஆரே காலக்கு மறைஞ்சிடுறார் இப்போது அந்த காலங்கிறத வச்சு தானே தோற்றம் மறைவெல்லாம் சொல்கிறோம் தோற்றம் நடு மறைவெல்லாம் காலத்தை வச்சு சொல்கிறோம் இதே இந்த உலகத்தில் சூரியனை தோற்றம் நடு மறைவெல்லாம் வச்சு காலத்தை வச்சு சொல்கிறோம் நேரடியாக நீங்கள் இங்கேருந்து டிராவல் பண்ணி சூரியன்கிட்ட நெருங்கி போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அவருக்கு இரவு பகலே கிடையாது தோற்றம் மறைவே கிடையாது நடுவும் கிடையாது முழுமையான நெருப்பு கனலாக அப்படியே கணண்டுட்டு இருப்பார் அந்த ஒளியில் இருட்டே கிடையாது நமக்கு காலையில் உதிக்கிறது சாயந்தரம் மறையிறது அப்படிங்கிறோம் ராத்திரியில் சூரியன் கிடையாது நமக்கு வேறு பக்கம் போயிடுறார் சூரியன் அதனால் ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா சூரியன் இருக்கிற இடத்துக்கிட்ட போனீங்கன்னா அவர் எந்த நேரமும் அவருக்கு பகல் தான் ராத்திரின்னு ஒன்று கிடையாது அது மட்டும் கிடையாது அவர் காலை சூரியன் மாலை சூரியன் ஒன்றும் கிடையாது நடுப்பகல் சூரியன் போல தான் அப்படியே சுட 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 கொதிச்சுட்டு இருப்பார் இப்போ இதுதான் என்ன புரிஞ்சுக்கணும் நம்ம பார்க்குற கோணத்தை வச்சு தெய்வத்துக்கு வந்து அவதாரம் மாதிரி இப்படி வந்தாங்க அப்படி போனாங்கன்னெலாம் சொல்லிக்கிறோம் ஆனால் உண்மையிலேயே அந்த தெய்வத்தினுடைய தன்மை என்னென்னா ஆரம்பம் முடிவாட்டுறது ஏன்னால் காலத்துக்கு அப்பாற்பட்ட தெய்வம் காலமே பின்னாடி தான் வந்திருக்கு தேவி படைச்சு காலம் வந்திருக்கு அந்த காலத்துக்கு முன்னாடிலேயும் தேவி இருக்காங்க அப்படின்னா அப்போ காலத்தை வச்சு எப்படி சொல்ல முடியும் எப்போ வந்தாங்க எப்போ போனாங்கன்ட்டு தான் முடிவும் கிடையாது முதலும் கிடையாது ஏனென்றால் காலம் முடிஞ்ச பிற்பாடம் அவங்க இருக்காங்க காலம் தோன்றுவதுக்கு முன்னாடியிலேருந்தே இருக்கிறாங்க காலம் முடிந்த பிற்பாடும் இருக்கிறாங்க இந்த காலம்ங்கிறது எதை வச்சு சொல்கிறோம் சிருஷ்டி வர்றதை காலம்னு ஆரம்பிச்சிக்கிறோம் படைப்புன்றது எப்போ வந்ததோ அதில் இருந்தால் நமக்கு காலம் எல்லாம் வருது அதுக்கப்புறமா படைப்பு எப்போ அழியிறதோ பிரளயம் பிரளயத்தில் காலம் முடிஞ்சிடுது ஏனென்றால் அந்த காலத்தை அளவிடுவதற்கு யாராவது ஒருத்தர் வேணும் அவங்க தான் இந்த காலத்தை சொல்கிறாங்க இப்போ தோன்றியது அப்படின்னு அதே மாதிரி காலத்தை முடிச்சுட்டுன்னு சொல்கிறதுக்கும் ஒருத்தர் வேணும் அந்த நேரத்தில் ஒருத்தர் இருந்து இப்போ காலமெல்லாம் முடிஞ்சு போயிடுது எல்லாம் அழிஞ்சு போச்சு அப்படின்னும் கடைசியில் அவங்களும் அழிஞ்சிடுறாங்க அந்த காலமெல்லாம் முடிஞ்சு போயிடுது அந்த காலத்தை கணிப்பதற்கு காலத்தை தெரிந்து கொள்வதற்கு ஒருத்தர் இருக்கணும் இல்லையா அவர் இருக்கிறத வச்சுட்டு காலத்தை அளவிட்டு சொல்கிறோம் அந்த மாதிரி இந்த தேவியானவள் காலத்துக்கு முன்னாடியிலேருந்தே இருக்காங்க அவங்களுடைய அந்த ஒரு சக்தியினால்தான் காலமே தோற்று வைக்கப்படுகிறது அப்புறம் காலமெல்லாம் அழிந்த பிற்பாடும் பிரளயத்தில் எல்லா காலமும் ஒடுங்கிய பிற்பாடும் அம்பாள் இருக்கிறாங்க அதனால்தான் முடியா முதலேன்னு பேர் சொன்னாங்க முதல்லேருந்தே இருக்கிறாங்க முடிவில்லாமல் இருக்கிறாங்க முடியா முதலே சரணம் சரணம் இது இன்னும் ஆழமாக சிந்திச்சு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தியானத்திற்கான பொருளாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் தெய்வத்தை தியானிக்கணும் அம்பாளை தியானிக்கும் பொழுது முடிவில்லாதவள் முதலில்லாதவள் இதை தூய தமிழில் முடியா முதலேன்னாங்க சமஸ்கிருதத்துல சொல்லும்போது போது ஆதி அந்தம் இல்லாதவ இல்லாதவள் அப்படின்னு சொல்லுவாங்க ஆத்தியந்த ரஹிதாயை நமஹா அப்படின்னு லலிதா நாமத்தில் ஒரு நாமம் ஆத்யந்த ரஹிதாயை நமஹன்னா ஆதியும் கிடையாது அந்தமும் கிடையாது ரஹிதம்னா அது இல்லாதவள் ஆதியும் அந்தமும் இல்லாதவள் அப்படின்னு அர்த்தம் ஆத்தியந்த ரஹிதாயை நமஹ அப்படின்னும் பொழுது அப்போ பாருங்களே அதில் சொல்லும்போது ஆதி அந்தம்னாங்க இதில் சொல்லும்போது அந்தம் ஆதின்றாங்க அந்தாதி அதாவது முடியா அப்படின்னா முடிவில்லாதவள் அப்படின்போது முடிவுன்னா அந்தம் முதல் அப்படின்னா ஆதி அப்போ இங்க தமிழ சொல்லும்பொழுது ஆதின்னு சொல்லிட்டாங்க அந்தமும் ஆதியும் இல்லாதவளேன் ஆனால் இப்படியும் சொல்லலாம் ஆதியும் அந்தமும் இல்லாதவளேன் மேலேருந்து சொல்லும்போது முதல்ல ஆதி அப்புறம் அந்தம்னு இங்கேருந்து நம்ம பார்க்குறோம் கீழேருந்து பார்க்குறோம் சிருஷ்டியை அப்போது முடிவு ஆரம்பம்னு ஆரம்பம் மேலே போயிடும் அதனால்தான் முடியாமுதலேன்னு சொல்லியிருக்காங்க அவங்களுடைய அந்த நிலையிலேன்னு சொல்லும்போது ஆரம்பம் முடிவுன்னு சொல்லணும் மேலாக உயர்ந்த நிலையிலேருந்து கீழே இருந்து நம்ம நிலையிலேருந்து நம்ம பார்க்கும்பொழுது முடிவும் இல்லை முதலும் இல்லைன்னு சொல்லணும் முடியாமுதலே சரணம் சரணம் கோலக்கிளியே சரணம் சரணம் இந்த அம்பாளை கிளியாக உருவகப்படுத்தி இந்த பாடலை முருகப்பெருமான்னு சொல்கிறார் தெய்வத்தை பலவிதமாக உருவகப்படுத்தி சொல்லலாம் அதில் கிளியாக சொல்கிறதுனுடைய ஒரு தத்துவம் என்ன சொல்கிறாங்க சொன்னதை சொல்லுமாம் கிழிப்பிள்ளைன்னு சொல்கிறாங்களே நம்ம சொல்லி கொடுத்ததெல்லாம் அப்படியே திருப்பி சொல்லும் ராமா ராமான்னு சொல்லி கொடுத்தா அது ராமா ராமான்னு சொல்லும் அழகா சிவ சிவான்னு அது சிவ சிவான்னு சொல்லும் அல்லது நீங்கள் என்னத்தை சொல்லிக் கொடுக்குறீங்களோ அதை அப்படியே திருப்பி சொல்லும் அது பயிற்சி கொடுத்துட்டா அழகாக சொல்லிக்கிட்டே இருக்கும் சரிங்களா அதே போல ஸ்ருத்தின்னு இருக்க வேதம் வேதம் என்பது குரு சொல்லி மாணவர்கள் கேட்டு தொடர்ந்து காதுகளால் கேட்கப்பட்டு திரும்ப சொல்லி சொல்லப்பட்டு வருவதனால ஸ்ருதிக்கு அந்த வேதத்துக்கு காதுகளால் கேட்கப்படுறதுனாலே ஸ்ருத்தின்ற பேர் வந்தது வாயினால் சொல்லி காதினால் கேட்டு திரும்ப சொல்லுதல் ஆக்சுவலாக தான் ரொம்ப முக்கியம் அவங்க குரு சொல்ல சொல்ல திருப்பி சொல்லி பழகி அப்படியே பழகி பழகி தான் வேதம் காலத்துக்கு நிலச்சி நிற்கிறது எழுதப்பட்டது கிடையாது ஆரம்பத்திலலாம் பிற்காலத்தில் இப்போ ஒரு ஐநூறு ஆண்டுகளுக்குள்ளே தான் எழுத ஆரம்பிச்சிருக்காங்க வேதங்களையெல்லாம் எழுதா கிழவீனே தமிழில் பேர் எழுதப்படாதது மறை காதுகளால் கேட்கப்பட்டு குரு வாய்னால் சொல்ல காதுகளால் கேட்கப்பட்டு திரும்ப திரும்ப வந்து கொண்டிருப்பது அதே போல் வேதத்தை இங்கே கிளியாக உருவகப்படுத்தலாம் ஏனென்றால் தெய்வத்தினுடைய வாக்கு அது அப்படியே சொல்கிறது தெய்வம் என்ன தெய்வத்துக்கிட்டேருந்து வந்தது தானே வேதம் அந்த தெய்வத்தினுடைய அந்த மொழி அதுதான் வேதம் அது அப்படியே சொல்கிறது தான் கிளி அதனால் அது அப்படியே சொல்கிறதுனா வேதமே இங்கே கிளியாக உருவப்படுத்துகிறது உருவகப்படுத்தப்படுகிறது அம்பாழ்க்கையில் கிளி இருக்கிறதுன்னா வேதம் இருக்கிறதுன்னு அர்த்தம் வேதத்தை தன்னிடம் வச்சுருக்காங்க இது ஒரு அர்த்தம் இன்னொரு அர்த்தம் என்னென்னா நம்ம எல்லாரும் ஜீவர்களாக இருக்கிறாங்க இல்லையா ஜீவர்களுடைய தத்துவம் தான் இங்கே கிளியாக சொல்லப்படுகிறது அந்த கிளி வந்து அம்பாள் இருக்குன்னா நம்ம எல்லாம் ஆள்பவள் அவளுடைய கட்டுப்பாட்டில் நாம் இருக்க அவளுடைய கையில் தான் நம்முடைய வாழ்க்கை இருக்குது நம்ம வாழ்வது அவளிடம்தான் இருக்கிறது அவள் கையில் கிளியாக இருக்கிறது இந்த ஜீவன் தான் அப்படின்னு சொல்கிறது அந்த மாதிரியும் ஒரு அர்த்தம் எடுத்துக்கலாம் அதே போல் கிளிக்கு இன்னொரு பெருமை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அதனுடைய அந்த வர்ணம் பஞ்சவர்ண கிளிலாம் சொல்கிறமே வர்ணம் அதனுடைய அந்த பேசுகின்ற தன்மை அதெல்லாம் இருக்குது அதெல்லாம் போல தான் அம்பாள் வந்து நம்ம பக்தியோடு வணங்கினால் நம்மிடம் பேசுகின்றாள் கிளி மொழியில் அழகாக பேசுகின்றாள் நம்மோடு வாழ்கின்றாள் அப்படிங்கிறத அர்த்தமாக இந்த எடுத்துக்கலாங்க அதனால கோல அழகான கிளின்னு அர்த்தம் கோல சரணம் சரணம்னா ஜீவ தத்துவத்தை தன்னிடம் கொண்டவள் அப்படிங்கிற அர்த்தம் எடுத்துக்கலாம் மீனாட்சி அம்மன் கையில் கிளி இருக்கு இதுல ஓரளவுக்கு மீனாட்சி அம்மனை பாடுவதாகவே கொல் கொள்ளலாம் ஏனென்றால் கடைசி பாடல்ல சொல்ல போறாங்க மலையத்துவசன் மகளே வருவாயின் மலையத்வஜ பாண்டியனுடைய மகளாக வந்தவள் மீனாட்சிதான் மதுரை ஆண்டவள் மலையத்வஜ பாண்டியனுக்கு மகளாக தோன்றியவள் அதுக்கப்புறம் சொக்கநாத பெருமானை திருமணம் செய்து கொண்டவள் சொக்கநாத பெருமான் தான் சுந்தரேசர் அப்படிங்கிற பேரில் மீனாட்சியை திருமணம் செய்து கொண்டு பாண்டியன்ற பேரில் அரசாட்சி பண்ணியிருக்கிறார் அந்த இருவருக்கும் சுந்தரேச பாண்டியனுக்கும் மீனாட்சி அம்மைக்கும் மகனாக முருகப்பெருமானை அவதாரம் பண்ணுறார் என்ற பேரில் உக்ர பெரு பெருவழுதி அப்படின்லாம் சொல்லுவாங்க பெருவழுதின்றது அவங்களுடைய அந்த ஒரு சிறப்பு பெயர் பாண்டிய ராஜாக்களுக்கு வழுதின்ற பெயர் பெருவழுதி அப்படின்னு சொல்லுவாங்க உக்ர பாண்டியனாக அரசாட்சி பண்ணியிருக்கிறார் முருகப்பெருமான் காந்தி மதின்னு முருகப்பெருமானுக்கு மனைவியாக அந்த வள்ளி தெய்வியானை ஸ்வரூபமாக வந்து வாழ்ந்தவளும் இருக்கிறாங்க அதனால் இங்கே என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா தெய்வமே வந்து ஆட்சி செய்தது மதுரையில் அந்த தெய்வத்தில் மீனாட்சியம்மனுக்கு தனி சிறப்பு தேவியினுடைய ஆட்சி அந்த தேவியை தான் இங்கே வணங்கி எடுத்துக்கலாம் ஏனென்றால் இந்த மீனாட்சி அம்மன் கையில் கிளி இருக்கும் அதனால் கையில் கிளி இருக்கிறது இருக்கட்டும் இங்கே அம்மனையே கிளியாக சொல்கிறாங்க கோல கிளியே அப்படின்னு தேவியையே சொல்கிறாங்க அப்படின்னா ரெண்டு விதமாக எடுத்துக்கலாம் வேத ஸ்வரூபிணி அவள் அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போதான் நான் வேதம் வேதம்தான் கிளியாக என்று இப்போ வேத ஸ்வரூபிணி தேவியே தான் வேதத்தின் வடிவமாக திகழ்பவள் அதனால் அவளே கிளி வடிவமாக இருக்கிறாங்க அவள் கையிலையும் கிளி இருக்கிறது அப்போது அவள் கையில் கிளி இருக்குன்னா நாம் அந்த ஜீவனாக அம்பாள் கிட்டே இருக்கிறோம் சரியா அப்படி ரெண்டு விதமாகவும் பொருள் கொள்ள முடிகிறது கோலக்கிளியே சரணம் சரணம்னா ரொம்ப அழகான கிளி அந்த சொற்களை திரும்ப சொல்கிறதுன்றது வேதத்தினுடைய தத்துவமாக எடுத்துக்கிறோம் அந்த மாதிரி எடுத்துக்கும் பொழுது அம்பாளும் கூட நம்ம தெய்வத்துக்கிட்ட பிரார்த்தனை பண்ணும்பொழுது நல்லவற்றையே கேட்க வேண்டும்னு சொல்லுவாங்க ஏனென்றால் தெய்வம் எப்பொழுதும் ததாஸ்துன்னு வரம் கொடுத்துருமா அப்படியே ஆகட்டும்னு அப்போ எல்லோரும் நல்லா இருக்கணும்னா ததாஸ்துன்னு சொல்லிவிடுவாங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது அது வேறொரு அர்த்தத்தில் சொன்னால் நம்ம என்ன சொன்னாலும் தெய்வம் திருப்பி சொல்லும் இயற்கை அந்த மாதிரி அப்போ நல்லதை சொல்லும்போது தெய்வம் நல்லதை திருப்பி சொல்லும் அதனால தான் இந்த இடத்துல கிளியாக சொல்லப்படுகிறது கிளியாக சொல்லப்படுகிறாள் தேவி கோலக்கிளியே சரணம் சரணம் குன்றாத ஒளி குவையே சரணம் இது ரொம்ப அழகான ஒரு கருத்து குன்றுதல் அப்படின்னா குறைவுபடுதல் குன்றாத அப்படின்னா குறைவுபடாமல் மேன்மேலும் எப்பொழுதும் பொலிந்து அழகாக திகழ்வது குன்றாத ஒளி ஒளி வந்து சாதாரணமாக ஒரு ஒரு எண்ணெயை விட்டு தீபம் ஏத்துறோம்னா எண்ணெய் போயிடுச்சினா தீபம் அணிஞ்சு போயிடும் அந்த மாதிரி உலகத்தில் எந்த ஒரு விளக்கு அல்லது எந்த ஒரு ஒளிக்கான மூலக்கூறும் அந்த மூலம் இல்லைன்னா அந்த ஒளி போயிடும் ஆனால் இங்க அப்படி கிடையாது குன்றாத ஒளி அப்படின்னா இங்க என்ன அர்த்தம் சூரியனுக்கும் சந்திரனுக்குமே ஒளி தருபள் அம்பாள் ஸ்வயம் ஜோதி அதனால அவளை குன்றாத ஒளின்னு சொல்றாங்க குன்றாத ஒளி குவை குவைன்றது இங்க என்னன்னாக்கா நிறைய இருக்கிறத ஒரு 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 பொற்குவைன்னு சொல்லுவாங்க இப்போ உதாரணம் பொற்கிழின்றாங்களே ஆயிரம் பொற்காசுகளை எடுத்து ஒரு துணியில் முடி போட்டு வைப்பாங்க இந்த பரிசளிப்பது அந்த மாதிரிலாம் செய்கிறதுக்காக அதை பொற்கிழின்னு சொல்லுவாங்க அல்லது பொற்குவைன்னு சொல்லுவாங்க குவைனா எங்கே என்ன குவித்து வைக்கப்படுவதனால் குவைன்னு பேர் அந்த செல்வத்தை குவித்து வைக்கிறதுனால பொற்குவை அப்படின்வாங்க அந்த மாதிரி இங்கே ஒளி குவைனா என்ன அர்த்தம் ஒளியினுடைய குவியல் அத்தனை ஒளியும் ஒன்று சேர்ந்தது போன்ற ஒரு தோற்றம் அதனால் ஒளி குவியலாக அம்பாள் இருக்கிறாங்க அதுவும் குறைவுபடாத ஒளி குன்றாத ஒளி குவை இதில் ரொம்ப அழகான கருத்து உள்ளடங்கியிருக்கு என்னென்னா வேதத்தினுடைய சாரம் வேதத்தில் தெய்வத்தை வணங்கும் பொழுது ஒரு மந்திரம் சொல்லியிருப்பாங்க தெய்வத்தினுடைய அந்த மகிமை அல்லது அந்த பெருமையை உணர்த்துவதற்காக ந தத்ர சூரியோ பாதி ந சந்திர தாரகம் நேமா வித்யுதோ பாந்தி குத்தோயம் அக்னி பாந்தம் அனுபாதி சர்வம் தஸ்ய பாசா சர்வமிதம் விபாதி அப்படிங்கிறது அந்த மந்திரம் அந்த மந்திரத்தில் எப்படி வழிபட்டிருக்கிறாங்க அந்த சுவாமியை உருவத்தோடு இருக்கிற சுவாமியாக சொல்லாமல் ஆண் பெண் பேதமெல்லாம் இல்லாமல் அந்த தெய்வத்தை ஸ்வயம் ஜோதி பிரகாசமாக வழிபடுறாங்க அதாவது எப்பொழுதுமே தானாக ஒளிரும் ஒளியாக அந்த ஒரு பெரும் ஜோதி அருளே நிறைந்த பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி என்றுமே அந்த ஜோதியாக இங்கே வழிபடுறாங்க எப்படின்னா அந்த தெய்வத்தினுடைய சந்நிதானத்தில் அதாவது சுவாமியினுடைய அந்த ஸ்தானத்தில் சுவாமி இருக்கக்கூடிய அந்த இடத்துல சூரியனும் பிரகாசிக்காது நான் தத்திர சூரியக பாதி பாத்தினா ஒளிர்தல் அந்த சுவாமிக்கு முன்னாடி சூரியன் கூட பிரகாசிக்காது ந சந்திர சந்திரனும் பிரகாசிக்காது தாரகம் நட்சத்திரமும் பிரகாசிக்காது நட்சத்திரத்துக்கும் ஒரு ஒளி இருக்கே சூரியனுக்கு இருக்குது சூரியனம் இருந்து ஒளியை பெற்று பிரகாசிக்கக்கூடிய சந்திரன் சந்திரனுக்கு சுயமாக ஒளி கிடையாது சூரிய ஒளி மேலே பொழுது அது பிரகாசிக்கின்றது அப்போ அந்த சந்திரனுக்கும் ஒளி இருக்குது நட்சத்திரங்களுக்கும் ஒளி இருக்குது அப்போது அடுத்து சொல்கிறாங்க வித்யுத் அப்படிங்கிற மின்னலுக்கும் ஒளி இருக்குது இந்த நாளும் இயற்கை ஒளி சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் மின்னல் இதில் பகல்லெல்லாம் சூரியன் ராத்திரியில் சந்திரன் சந்திரன் இல்லாத காலகட்டங்களில் நட்சத்திரம் நட்சத்திரங்களும் மறைக்கப்பட்டு மேகமெல்லாம் மூடி இருக்குன்னா மேகத்தினால் வரக்கூடிய மின்னல் இதெல்லாம் இயற்கை ஒளி அதற்கு அடுத்தது மனிதர்கள் பயன்படுத்தக்கூடிய தீபம் தீபம் அல்ல தீவட்டி எது வேணால் வச்சுங்க ரொம்ப தூரம் நடந்து போகிறதுக்காக ஏதாவது அக்னியை கொளுத்தி வச்சுட்டு இருட்டில் அந்த வெளிச்சத்தில் போவாங்க அதே போல் தீபம் ஏற்றிக்கிட்டும் போவாங்க அப்போ அதுக்கு பேர் அக்னி நம்ம வந்து ஏற்று வைக்கிற இந்த நெருப்பு வந்து அக்னின்றோம் இப்போ இந்த மந்திரத்தில் என்ன சொல்கிறாங்க சூரியனுக்கு முன்னா அந்த சுவாமிக்கு முன்னாடி சூரியனும் ஒளிராது சந்திரனும் ஒளிராது நட்சத்திரங்களும் ஒளி பெறாது மின்னலும் அந்த முன்னாடி பிரகாசிக்க முடியாதுன்னா இந்த நெருப்பு எப்படி உங்கள் முன்னாடி பிரகாசிக்கும்னு சொல்லி தீபாராதனை காட்டுறோம் நம்ம வச்சுருக்கிறது சின்ன கற்பூரமோ சின்ன அகலோ ஒரு சின்ன ஒளி இந்த ஒளி வந்து எவ்வளோ மடங்கு குறைவு சூரியனோடு ஒப்பிட்டால் பல 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 கோடி மடங்கு குறைவு இந்த ஒளி அவ்வளோ மடங்கு உயர்ந்தது சூரியன் அடுத்தது சந்திரன் அப்புறம் நட்சத்திரம் மின்னல்லாம் இருக்குது நட்சத்திரம் இதை விட பல ஆயிரம் மடங்கு சூரியனோட பிரகாசம் ஆனால் ரொம்ப தூரத்தில் இருக்கிறதுனால ஒளி குறைவாக வருது அதனால் இப்படி வச்சுக்குங்க அதே போல் மின்னலுக்கும் நிறைய வெப்பமும் வெளிச்சமும் ஜாஸ்தி ஆனாலும் திடீர்னு வந்து திடீர்னு போயிடும் அவ்வளோதான் அதனால் எல்லாத்த விட ரொம்ப விசேஷம் இங்கே என்ன சொல்கிறாங்க அத்தனையுமே சுவாமி முன்னாடி ஒன்றும் கிடையாது அப்போது அவருடைய பெருமை என்னென்னாக்கா அவர் ஸ்வயமாக பிரகாசிப்பவர் தம் ஏவ பாந்தம் அப்படின்னா அவர் தானே ஒளிர்பவராக இருக்கிறார் அவர் மூலமாக தான் இவைகளுக்கெல்லாம் ஒளி கிடைக்கிறது தான் அனுபாதி சர்வம் இவைகளெல்லாம் அந்த ஒளியை பெற்று பிரகாசிக்கின்றன தமேவ பாந்தம் அனுபாதி சர்வம் தஸ்ய பாஷா சர்வமிதம் விபாதி அந்த சுவாமியினுடைய அந்த ஒளியினால் இவைகள் அனைத்தும் ஒளிர்கின்றன இந்த மந்திரத்தினுடைய அர்த்தம் இதுதான் ந தற்ற சூரியோ பாதி ந சந்திர நேமா வித்யுதோ பாந்தி குத்தோயம் அக்னி தமேவ பாந்தம் அனுபாதி சர்வம் தசிய பாசா சர்வமிதம் விபாதி அந்த சுவாமி முன்னாடி சூரியனோ சந்திரனோ நட்சத்திரங்களோ மின்னலோ அக்னியோ எதுவும் பிரகாசிக்க முடியாது அவர் தானாக ஒளிர்பவர் அவரிடம் ஒளி பெற்று இவைகள் எல்லாம் பிரகாசிக்கின்றன இப்போது அந்த அர்த்தத்தில் தான் இந்த பாடலில் சொல்கிறாங்க என்னது குன்றாத ஒளிக்குவையே சரணம் குறைவில்லாத ஒளியாக திகழ்பவள் நிறைவான பிரகாசமாக திகழ்பவள் இப்படியெல்லாம் தேவியை வழிபட்டு தான் எத்தனையோ மகான்கள் பேரொருளி பெற்றிருக்கிறாங்க எல்லாருமே சுவாமியை ஒளி ஒடிவமாக தான் வணங்குவாங்க அது சிவனாகட்டும் சிவனுக்கும் ஜோதி ஸ்வரூபம் தானே அவர் வழிபடுறாங்க அதாவது ஆதி அந்தமில்லாத அருட்பெரும் ஜோதி அப்படின்னு அவர் வழிபடுறாங்க திருவண்ணாமலையில் ஜோதி ரூபமாக தோன்றினார் அனர்பிழம்பாக தோன்றினார் ஆகாஷத்துக்கும் பூமிக்கும் பெரிய ஜோதியாக தோன்றினான்னு பார்க்குறோம் அதே போல் மகாவிஷ்ணுக்கும் சொல்லுவாங்க எல்லா தெய்வங்களுக்கும் உண்டு சுவாமி வந்து ஒளி வடிவமான அந்த ஒளி ஸ்வயம் பிரகாசமானது அந்த ஒளினால் தான் மற்ற இயற்கை ஒளிகளாக இருக்கிற மற்ற எதுவாக இருந்தாலும் சூரியனும் சந்திரன் எல்லாம் அந்த சுவாமியினுடைய அந்த இவைகள் இவைகளெல்லாம் பிரகாசிக்கின்றன அதுதான் இங்கே தேவிக்கும் அப்படி அதுதான் சத்தியம் அந்த தேவியினுடைய ஒளி தானாக இருக்கக்கூடிய இயல்பாக இருக்கக்கூடிய ஒளி அதுதான் இப்போ ரொம்ப முக்கியம் என்னென்னா இதைப்போல் தியானிப்பவர்களுக்கு அந்த நிலையில் ஆனந்தத்தில் இருப்பாங்க அதில் ஒரு உதாரணம் நம்ம சொல்லணுன்னாக்கா அபிராமி பட்டர் ஒரு அமாவாசைக்கு அடுத்த நாள் பிரதம அன்றைக்கு அப்படியே தேவியை பார்த்து தன்னை மறந்து அந்த ஒளியில் அப்படியே மகிழ்ந்து இருக்கிறார் அந்த விக்கிரகம் தான் சிலை ரூபத்தில் தான் இருக்கிறாங்க அபிராமி அம்மன் ஆனால் இந்த மகான்களுக்கு அந்த சுவாமி அப்படியே பார்க்க முடியும் உயிருள்ள ஒரு பெண்ணாக உயிருள்ள ஒரு தேவியாக அப்படியே பார்க்க முடியும் அவங்களுக்கு அந்த மாதிரி தன்னை மறந்து பார்த்துட்ருக்கிறார் ஆனால் மற்றவங்களுக்கெல்லாம் என்னென்னா அங் அங்கேயே அந்த கோவிலில் பூஜை பண்ணக்கூடிய ஒரு மரபில் வந்தவர் தான் அவர் அவங்களோட முன்னோர்களெல்லாம் தொடர்ந்து அந்த தேவிக்கு பூஜை பண்ணியிருக்கிறாங்க ஆனால் இவருக்கு சின்ன வயசுலேருந்தே ரொம்ப தீவிர ஞான தாகம் அந்த தீவிரமான அந்த ஞான தேடலில் ஒரு துறவியை போல் இவர் வாழ்ந்துட்டுருக்கிறதுனால இவர் கிட்டத்தட்ட மக்களால் பைத்தியம்னே நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏனென்றால் ஜோதிடமெல்லாம் நல்லா தெரியும் ஆனால் அந்த ஒரு உலக நினைப்பே இல்லாமல் அடிக்கடி ஏதோ தெய்வ நினப்பில் கிட்டத்தட்ட ஒரு சமாதி நிலை போல் ஆகிடுவார் அப்படியே அவருக்கு என்ன தோன்றதோ அப்படியே இருப்பார் உலகத்தை பற்றியே அக்கறை இல்லை அவருக்கு பணம் சம்பாதிக்கணும் பேர் புகழ் அடையணும் அதெல்லாம் ஒரு இல்லை பதவி அடையணும் ஒன்றும் ஆசை இல்லை அந்த அம்பாளுக்கே தன்னை சமர்ப்பணம் பண்ணி அப்படி வாழ்ந்துட்டுருக்கிறதுனால அடிக்கடி போய் சுவாமி முன்னாடி எப்படியே நின்றுடுறாரா மற்றவங்க எல்லாரும் இது ஒரு இடைஞ்செல்லாம் நினச்சிக்கிறாங்க அவருடைய பெருமை தெரியல அதனால் அவர் பைத்தியம்னு நினச்சிக்கிறாங்க கரெக்டாக அன்றைக்கு பார்த்து நம்ம இப்போ சொன்ன அன்னைக்கு சரபோஜி மகாராஜா அந்த பக்கத்தில் இருக்கிற அந்த சமுத்திர ஸ்நானம் சமுத்திரத்தில் போய் ஸ்நானம் பண்ணிவிட்டு அங்கேருந்து இப்படி வரார் அப்படி வரும்பொழுது இந்த திருக்கடையூர் திருக்கடவூர் அந்த இடத்துல வரும்பொழுது தேவியை தரிசிப்பதற்காக ராஜா வரார் பொதுவாக ராஜா வந்தால் எல்லாரையும் அனுப்பி விட்டுருவாங்க அவருக்கு மட்டும் ஸ்பெஷல்லாக தரிசனம் செஞ்சு வைப்பாங்க அந்த மாதிரி அவரை கூட்டிகிட்டு வரலான்னு பார்த்தா இவர் வந்து முன்னாடி அம்பாள் முன்னாடி இருக்கார் இவரை போனாலும் அவர் காதலே விழல இந்த உலகம் நினைப்பதையும் இல்லை அரசர் அதுக்குள்ளே கேட்குறாரு யார் இவர் என்னென்னு இந்த மாதிரி ஒரு பைத்தியம் அந்த மாதிரி ஆனால் ஜோதிடம் எல்லாம் தெரியும்னு எல்லாம் முன்னாடி எல்லாம் அக்கம் பக்கம் இருக்கிறவங்களாம் சொன்ன உடனே அவர் உண்மையிலேயே ஒரு பைத்தியமா இல்லை சும்மானாச்சும் நடிக்கிறாரா உண்மையான பக்தரா அப்படின்னு சோதிப்பதற்காக இன்றைக்கு என்ன திதியின்னு கேட்குறார் ராஜா ஏற்கனவே அவர் உலக நினைப்பே இல்லாமல் இருந்துட்டுருக்கார் மற்றவங்களாம் பேசுகிறது அவர் காதில் வேலை ராஜா வந்தது அவருக்கு தெரியல எல்லாம் ஏதோ ஒரு சத்தமாக இருக்கும்போது கொஞ்சம் உணர்வு பெற்றார் அப்படி உணர்வு பெறும்போது தான் இப்போ பக்கத்தில் ஏதோ ஒரு ராஜா வந்து நிற்கிறார் அப்படின்லாம் தெரியுது கரெக்டாக அவர் என்ன திதின்னு கேட்குறார் இவர் அம்பாளுடைய நினைப்பிலேயே இருந்தனால் பௌர்ணமின்ட்டார் அன்றைக்கி பிரதமை பௌர்ணமி முடிஞ்சாச்சு பௌர்ணமி முடிஞ்சு சொல்லப்போனால் அமாவாசைக்கு அடுத்த நாள் இது அமாவாசைக்கு அடுத்த நாள் ஒன்று அமாவாசைன்னு சொல்லியிருக்கணும் இல்லை பிரதமின்னு சொல்லியிருக்கணும் அவர் பௌர்ணமின்ட்டார் அவருக்கு ராஜாவுக்கு ஒரே ஷாக்கு அது எப்படி நீங்கள் அமாவாசை நீங்கள் பௌர்ணமின்னு சொல்லலாம் அப்போ உண்மையிலே உங்களுக்கு வந்து மற்றவங்களாம் சொல்கிற மாதிரி பைத்தியமா இல்லை என்னை கேலி பண்ணுறீங்களா அப்படிங்கிற கோபத்தில் அது எப்படின்னு எனக்கு நிரூபிக்கணும் அப்படின்ட்டு போயிட்டார் இவருக்கு ஒரே வருத்தம் அபிராமி பட்டருக்கு அம்பாளை நினைத்து பாடுறார் தன்னை மறந்து பாடுறார் அபிராமி பட்டர் அருளி செய்த அபிராமி அந்தாதி ஒரு ஒரு பாடலுடைய முடிவில் இருக்கிற வார்த்தை அடுத்த பாடலுடைய ஆரம்பமாக இருக்கும் அப்படியே தேவியை நினச்சி உருகி உருகி பாடுறார் என் நினப்புலையா நான் சொன்னேன் உன்னையே தான் நினச்சிட்டு இருந்தேன் உன்னை ஒளியாக தானே நான் பார்க்குறேன் எனக்கு எப்படி அமாவாசை தெரியும் பௌர்ணமி போல் உன்னுடைய முகத்தையே பார்த்துக்கிட்டு இருக்க எனக்கு சதா சர்வ காலம் ஒளி வடிவத்தில் உன்னை வணங்கிட்ருக்குற எனக்கு இருள் எப்படி தெரியும் எனக்கு இந்த உலக நினைப்பே இல்லையே இன்னைக்கு அமாவாசையாக பௌர்ணமியான்னு யோசிச்சுட்டு இருக்கிறதா என் வேலை எனக்கு அது தேவையே இல்லை அமாவாசையாக இருந்தானா பௌர்ணமியாக இருந்தாங்கன்னா பிரதமையாக இருந்தான்னா வேற எதுவாக இருந்தாங்கன்னா அஷ்டமியாக இருந்தானே நவமியாக இருந்தான் எது வேணா இருந்துட்டு போட்டமே எனக்கு நீ தானே வேணும் உன்னுடைய அருள் தானே வேணும் இந்த காலத்தை வச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அதனால் என் சிந்தனை இல்லாமல் உன் சிந்தனையிலே இருந்துட்டுருக்கும் பொழுது சும்மா இல்லாமல் அவங்க வந்து என்னை சோதிக்கிற பேர் வழின்னு கேட்டு நானும் எ பெசாமல் மௌனமாக இருந்துகிட்டு போயிருக்கலாம் எதுவுமே சொல்லாமல் இருந்திருக்கலாம் என்னை அறியாமல் நான் என்னுடைய வாக்கில் பௌர்ணமின்னு சொல்லிட்டேன் அப்போ என்னை சொல்ல வச்சது நீ தானே நான் சொல்லணும்னு நினச்சா சொன்னேன் என் நினப்பிலையா இருந்தேன் நான் உன் நினப்பில் தானே இருந்தேன் அதனால் உன்னை ஒளியாக எந்த நேரம் வழிபட்டு கொண்டிருக்கின்றேன் அதே போல் என் மூலமாக நீ தான் பேசி இருக்க நான் பேசலை எனக்கு அறிவினால் உணர்ந்து பேசலை என் அறிவே என்னிடம் இல்லை என் உணர்வே என்கிட்ட இல்லை நான் உன்னையே தான் உணர்ந்திருக்கிற உன் அறிவாக தான் என் அறிவு இருக்குது நான் இந்த போல என்னை அறியாமல் பௌர்ணமின்னு சொல்லியிருக்கேன்னா அதை சத்தியமாக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு அதை நீ என்ன பண்ணுவையோ பண்ணிக்கும் அப்படின்ட்டு அந்த பாடல்களை பாட 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 என்ன ஆகிடுச்சு அம்பாள் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சு தன்னுடைய காதில் இருக்கக்கூடிய வளையம் அந்த காதில் இருக்கக்கூடிய அந்த வளையத்தை எடுத்து அப்படி போடுறாங்க பௌர்ணமி தோன்றியது அந்த வளையம் வந்து அப்படியே முழு நிலவாக பிரகாசிக்கிறது என்ன ஆச்சரியம்னா அது இயற்கை நிலவு கிடையாது செயற்கையாக அம்பாள் உருவாக்கிய ஒரு சந்திரன் எல்லாவற்றையும் படைத்தவளுக்கு இதை படைக்க முடியாதா என்ன இந்த நேரத்தில் என்ன ஆகிறது அந்த ராஜாவும் தன்னுடைய தங்கும் இடத்துக்கு போயிட்டார் அவருக்குன்னு தங்கறதுக்காக ஒரு மாளிகை ஒதுக்கியிருந்தாங்க அந்த மாளிகைக்கு போயிட்டார் அவருடைய எண்ணம் எல்லாம் அந்த பேசியவர் சாதாரண மனிதரா ஒரு மகாத்மாவாக நம்ம அவர்கிட்ட போயிட்டு இப்படி கோபமாக பேசிட்டு வந்துட்டோமே அவர் தெரிஞ்சு சொன்னாரா தெரியாமல் சொன்னாரா அந்த பக்தியில் மூழ்கியிருந்தவராச்சு அவர் அப்படின்னு ஏதோ சிந்தனையில் அப்படி வானத்தை பார்த்துட்ருக்குறார் திடீர்னு பார்த்தா நிலவு தெரியுது பௌர்ணமி நிலவு அவருக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள் எல்லாருமே பார்த்துருக்காங்க அன்றைக்கு அந்த இடத்துல இருக்கக்கூடியவங்க எல்லாருமே திருக்கட இருக்கக்கூடிய அல்லது யாரெல்லாம் வானத்தை பார்த்தாங்களோ எல்லாருக்குமே உலகத்துக்கே பொதுவானதில்லை அது எந்த பகுதியில் சந்திரன் வர வேண்டிய நேரமோ எங்கேருந்தெல்லாம் பார்த்தா சந்திரன் தெரியுமோ அந்த அந்த இடம் முழுவதுமே அந்த அமாவாசைக்கு அடுத்த நாளில் பௌர்ணமி வந்தது நிலவு வந்தது ராஜா புரிஞ்சுக்கிட்டார் மிகப்பெரிய மகாத்மா அவர்னு உடனடியாக அங்கேருந்து தன்னுடைய வண்டி எடுத்துக்கிட்டு உதிரையோ அல்லது தேரோ ஒன்று எடுத்துக்கிட்டு வேகமாக வந்து இவர் இருக்கக்கூடிய இடம் தேடி வந்து காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறார் அவர் பார்க்கல அபிராமி பட்டர் வானத்தையும் பார்க்கல வானத்தில் சந்திரன் வந்ததும் தெரியாதவர் அப்படியே உருகி பாடிக்கிட்டு இருக்கார் இப்படி ராஜா வந்து சொன்ன உடனே தான் அவரும் தரிசனம் பண்ணுறார் மகிழ்ந்து பாடலை பாடி முடிக்கிறார் நூறு பாடல்களாக அபிராமி அந்தாதின் இதில் முக்கியமான கருத்து என்னன்னா அவர் தரிசித்த பொழுது அம்பாள் குன்றாத ஒளி குவையாக திகழ்ந்தாள் குறைவில்லாத ஒளியினுடைய குவியலாக திகழ்ந்தாள் அம்பாளை அப்படி வணங்கியதுனால்தான் அமாவாசை அன்னைக்கே பௌர்ணமீன்ட்டார் அமாவாசைக்கு அடுத்த நாள்னு கூட வச்சுக்குங்க சில பேர் அப்படிதான் சொல்றாங்க பிரதம அன்னைக்கு வந்தார் ராஜா அப்படிங்கிறாங்க மொத்தத்தில் நெருங்கிய நாள் அமாவாசைக்கு நெருங்கி அடுத்த நாள் அதனால் அன்றைக்கே நிலவை வரவழிச்சிட்டார் அப்படின்னா அதில் சத்தியம் என்ன அப்படின்னா அவர் எப்படி பார்த்தாரோ அப்படி காட்டினார் மக்களுக்கெல்லாம் அபிராமி பட்டர் அம்பாளை எப்படி பார்த்தார் குறைவில்லாத ஒளியாக பார்த்தார் இந்த குறைவில்லாத ஒளியாக தான் பார்த்ததை பக்தியோடு பிரார்த்தனை செய்ய அனைவருக்கும் காட்டினாள் அம்பாள் ஆனால் தன்னுடைய ரூபமாக காட்டாமல் சந்திரனாக காட்டிக்கிட்டாங்க அவ்வளோதான் ஆனால் இவருக்கு அம்பாளையே தான் தெரிஞ்சாங்க சந்திரன் தெரியல அம்பாளுடைய முகத்தில் அம்பாளை தான் பார்த்தார் ஆனால் ஒளியாக பார்த்தார் குறைவில்லாத ஒளியாக பார்த்தார் அப்படி தியானிப்பவர்களெல்லாம் இருக்கிற காலம் அப்படி தியானிப்பவர்கள்லாம் இருக்கக்கூடிய நாடு நம்ம நாடு பௌ பௌர்ணமி நிலவில் நம்முடைய இஷ்ட தெய்வத்தை வைத்து வணங்க வேண்டும் அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க நிலவை பார்த்தபடியே நீங்கள் அதில் நம்முடைய குருனுடைய முகத்தையோ அல்லது நம்முடைய இஷ்ட தெய்வத்தினுடைய முகத்தையோ அல்ல திருவடிகளையும் கூட நினைச்சு வணங்கலாமா அந்த சந்திரனில் அம்பாவுடைய திருவடிகள் இருக்கிறது பாதம் அல்லது குருவனுடைய பாதம் இருக்கிறது அப்படின்னு நினச்சி கூட நீங்கள் தியானம் பண்ணலாம் பாதத்தை நினச்சி வணங்கலாம் அல்லது உருவத்தை நினச்சி வணங்கலாம் அப்படி அந்த ஒளியில் உருவத்தை கண்டு வணங்கினால் நம்முடைய மனசுக்கு எல்லை இல்லாத சக்தி கிடைக்கும் நம்முடைய வாழ்க்கையே வளம் பெறும் அப்படிலாம் சொல்லுவாங்க நிலவை பார்த்து நம்ம வந்து இப்போ உதாரணத்துக்கு லலிதா லலிதாசாசனம்ம பாராயணம் அல்லது நம்முடைய தெய்வத்துக்கு உகந்த மந்திரங்கள் எல்லாம் பாராயணம் அந்த பௌர்ணமி நிலவை பார்த்து செய்தால் ரொம்ப விசேஷம் காஞ்சி மகா பெரியவர் அப்படி பண்ணுறதாக சொல்லுவாங்க பௌர்ணமி நிலவு வருகின்ற நேரத்தில் அந்த அம்பாளை அதில் நினச்சி எல்லாம் முழுவதும் சொல்லுவார் அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாராம் அது எதனால் என்ன மனசுக்கு சக்தி தருவது அந்த சந்திரன் மனசனுடைய தேவத்தை சந்திரன் மனோகாரகன்னு சொல்லுவாங்க சந்திரன் நவகிரங்களும் ஒருத்தராக இருக்கிறார் இல்லையா அவர் மனசே ஆள்பவர் நம்முடைய மனசனுடைய தேவத்தை அதனால் அந்த சந்திரனுடைய அருள் அருள் இருந்தால் மனம் தூய்மையாக அமைதியாக ஒளி பொருந்தியதாக ரொம்ப 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 குளுமையாக இருக்கும் சந்திரனுக்கு அந்த குணமெல்லாம் இருக்குல்ல சந்திரனுக்கு குளிர்ச்சி இருக்குது ஒளி இருக்குது அதில் ஒரு தெய்வீகத்தன்மை இருக்கிறது அழகு இருக்குது இதெல்லாம் நாம் வணங்கும் பொழுது சந்திரனை அதெல்லாம் நமக்கும் வருமா நமக்குன்னு ஒரு அழகு பெருகும் தூய்மை பெருகும் அமைதி பெருகும் அதே போல் குழுமைத்தன்மை எல்லாம் கிடைக்கும் அதுதான் விசேஷம் அதில் தெய்வ அருளும் சேர்ந்து கிடைக்கும் ஏன்னா சந்திரனை வெறும் சந்திரனாக வணங்கலை அதில் நம்முடைய சுவாமியை வணங்குறோம் அந்த சுவாமியினுடைய பேரொருள் கிடைக்கும் அதனால தான் இந்த பாடலில் ரொம்ப அழகாக முருகப்பெருமான் சொல்கிறார் குன்றாத ஒளி குவையே சரணம் அது ரொம்ப முக்கியம் தெய்வத்தை ஒளி வடிவமாக வழிபடுவது குன்றாத ஒளி குவையே சரணம் குவைனா குவித்து வைக்கப்பட்டு இருப்பதுன்னு அர்த்தம் சரியா எல்லா ஒளிகளுடைய குவியலாக தேவி திகழ்கின்றாள் குன்றாத ஒளிக்குவையே குவையே சரணம் நீல திருமே நினைவாய் நினைவற்று எளியே நின்றேன் அருள்வாய் இதுதான் ரொம்ப முக்கியமாக அபிராமி பட்டருடைய அனுபவம் அதுக்காக தான் இதை சொன்னேன் அதே போல் நிறைய மகாத்மாவளோட அனுபவம் நமக்கு உதாரணத்துக்கு அவர் எடுத்துக்கிட்டோம் அதில் இப்போ முருகப்பெருமான் என்ன சொல்கிறாருன்னா தேவியை ஒளி வடிவமாக வணங்கிய உடனே சொல்கிறாரு குன்றாத ஒளி குவையே சரணம்னு வணங்கிய உடனே சொல்கிறார் நீல திரு திருமேனியிலே நினைவாய் அப்படின்னா நான் இருந்தேன் நினைவற்று இருந்தேன்னு ரெண்டு வார்த்தைகளை எதிரெதிராக போடுறார் நமக்கு நினைவாக இருந்தால் நினைவற்று இருக்க முடியாது நினைவற்றுன்னு என்ன அர்த்தம் நினைவு தப்பிடுச்சுன்றமே மறந்து போயிடுச்சுன்றமே எதுவுமே தெரியலேங்கிறமே அது நினைவற்று இருந்தேன் நினைவற்று இருந்தேன் அடுத்தடுத்து எப்படி ரெண்டு வார்த்தைகளை போட முடியும் ஒன்று நினைவாக இருந்தேன்னு சொல்லணும் அல்லது நினைவற்று இருந்தேன்னு சொல்லணும் இல்லையா ஆனால் இங்கே எப்படி அழகாக சொல்கிறாங்க பாருங்கள் உன்னையே நினச்சிட்டு உலகை மறந்து இருந்தேங்கிறார் அப்போ ஒன்று நினைவாய் ஒன்னை நினைவற்றுன்னா உலக நினைவற்று உன் நினைவாய் இருந்தேன் அதுதான் இங்கே அழகாக ரெண்டு எதிரெதிரான வார்த்தைகளை போட்டார் ஆனால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பொருளை குறிக்கிறது ஒன்று தேவியை குறிக்கிறது தேவியை நினச்சிக்கிட்டே இருந்தேன் ஒன்று உலகத்தை குறிக்கிறது உலகத்தை மறந்துட்டு இருந்தேன் நீலத்திருமே நீலன்னு தேவியினுடைய ரூபத்தை நீலவரணமாக வணங்குறாங்க இதில் ஒரு ஒரு அழகு இருக்கிறது அம்பாளுக்கு நீலாம்பாள்னு அம்பாள்னு ஒரு பேரே உண்டு நீலவரணமாக நீலோ பல ஒரு மலர் போல் இருப்பாங்க அப்படின்னே சொல்லுவாங்க என்னென்னாக்கா பல விதமான நாமங்கள் அம்பாளுக்கு ஒரு ஒரு கோவிலில் ஒரு ஒரு விதமாக வணங்குவாங்க இதில் விசேஷம் பாருங்கள் எல்லையில்லாததெல்லாம் நீலவரணமாக இருக்கும் சமுத்திரம் நீலவரணமாக தெரியும் ப்ளூ கலராக கடல் பார்த்திங்கன்னா வானம் நீளமாக தெரியும் எதனாலன்னா எல்லை இல்லாதது இன்ஃபினிட்டி அப்போது ஒரு ஒரு வர்ணத்துக்கு ஒரு ஒரு சக்தி இருக்குது வெள்ளை அப்படின்னா தூய்மை தன்மை பார்த்த உடனே தூய்மைன்றது மனசில் படும் வெள்ளைனா சுத்தமாக இருக்கிறது அதே போல் அதில் ஒரு அமைதி தன்மை தெரியும் வெண்மையை பார்த்தால் அமைதியினுடைய அடையாளமாக வெண்புறாலாம் பறக்க விடுறாங்களே அப்போது வெள்ளைனாலே ஒரு அமைதி தூய்மை அதெல்லாம் தெரியறதா அதே போல் மஞ்சள் அப்படின்னா ப்ராஸ்பரிட்டின்னு வாங்க வளமை எல்லாம் அதே போல் சிவப்பு என்றால் அந்த இரத்த வர்ணம் சிவப்புனாலே இந்த ரஜோகுணம் அதில் இருக்கக்கூடிய அந்த கோபம் ஆவேசம் அதெல்லாம் வெளிப்பட்டு வரும் அந்த சிவப்பை பார்த்துட்டே இருந்தால் அதில் ஞானத்தின் தன்மையும் உண்டு அந்த ஞானத்தின் தன்மையும் அந்த சிவப்பில் உண்டு சரிங்களா என்னை தீயவற்றை அழித்து தன் தானாக ஒளிர்வது அந்த ஞானம்ன்றது போது அந்த சிவப்பு தன்மையோடு சொல்கிறாங்க செம்மையானது ஞானம் அப்படின்னா சிவந்தது அப்படின்னு சொல்லி அதே போல் நீலம் என்பது எல்லை இல்லாத தன்மையை குறிக்கிறது அந்த இன்டீரியர் டெக்கரேஷன்லாம் சொல்லுவாங்க உள்ளெல்லாம் கலர் அடித்து வீட்டுக்குள்ளெல்லாம் அதை ஒரு க கோ வீடை வந்து அழகுபடுத்துகிறாங்களே அதில் பார்த்தீங்கன்னா நீல வர்ணம் இருக்கும் பொழுது அது ஒரு அமைதியை தரும் ஒரு விதமான மன நிம்மதியை தரும் குளிர்ச்சியை தரும் அதே போல் எல்லை இல்லாதது போல் மனசுக்கு ஒரு ஃபீலிங் தரும் அல்லது வெளி உலகத்தில் இருக்கிறது அது தானே நம்ம பார்க்குறோம் இப்போ நம்ம சொன்னது போல் சமுத்திரமோ அல்லது வானமோ அப்படி தெரிகிறதுன்னா அதற்கு ஒரு தனித்தன்மை இருக்குது அதுக்கு விஞ்ஞான ரீதியாக என்ன வேணால் விளக்கம் சொல்லட்டும் ஏன் கடல் நீளமாக தெரிகிறது போது அதுக்கு நம்முடைய நம்முடைய சரஸ்வீராமன் தான் ராமன் எஃபெக்ட்லாம் சொல்கிறாங்க அவர் தான் கண்டுபிடிச்சதுக்கெல்லாம் ரீசன்லாம் சொல்கிறார் எல்லாம் இருக்கட்டும் அது எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அது எதுவாக இருந்தாலும் ஜெகதீஷ் சந்திரபோஸ் செடி ஆராய்ச்சி பண்ணார் இவங்கெல்லாம் பெரிய பெரிய விஞ்ஞானிகள் எல்லாம் நம்முடைய பாரத தேசத்தில் இருந்துருக்குறாங்க அது எதுவாக இருந்தாலும் நம்முடைய சாதாரண மனிதர்களுடைய பார்வையிலேருந்து அதெல்லாம் எல்லை இல்லாதது சமுத்திரத்தினுடைய அடுத்த கரை காண முடியாது வானத்துக்கு எல்லை காண முடியாது அவைகளுக்கு நம்முடைய சாதாரண பார்வைக்கு அந்த நீல வர்ணம் தான் தெரியுது அதுபோல் அம்பாளையும் நீளமாக நம்ம நினச்சி வணங்குறோன்னா எந்த வர்ணத்தில் வேணுன்னா வணங்கலாம் அம்பாளை என்ன அம்மன்ற பேரே அம்பாளுக்கு உண்டு பச்சையாக இருக்கக்கூடிய வர்ணத்திலேயும் அம்பாள் காட்சி தருவாங்க கருப்பாக இருக்கிறாங்க அம்பாளுக்கு கருமாரியம்மன் சொல்கிறாங்க இல்லையா கருநிறத்தில் இருக்கக்கூடிய மாரியம்மன் கருமாரியம்மன் சொல்கிற கருப்பாவும் இருக்கிறாங்க அதே போல் எந்த வர்ணத்துலேயும் சிவப்பாகவும் இருப்பாங்க சியாமலை வர்ணம்லாம் சொல்கிறோம் பாருங்கள் மழை மேகம் போன்ற ஒரு வர்ணத்தில் இருக்கக்கூடியவள்னு பல வர்ணங்கள் அம்ப மரகத அம்பாள்னு சொல்கிறோம் மரகத அம்பாள்னு மரகத வர்ணத்திலையும் அம்பாள் இருப்பாங்க எந்த வர்ணத்தில் வேணாலும் அம்பாளை வணங்க முடியும் நினச்ச வடிவத்தை எடுக்கக்கூடியவள் நினைச்ச வர்ணத்தில் வரக்கூடியவள் அவளிடமிருந்து தான் எல்லா வர்ணங்களுமே தோன்றி இருக்கிறது ஆனால் இங்கே ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னாக்கா அந்த வர்ணம் நீளமாக இருக்கும் பொழுது நமக்கு எல்லை இல்லாத தன்மையை காட்டுகிறது அப்போது இதுதான் சொல்ல வந்தேன் விநாயகர் ரகவல்ல ஔவையார் வந்து விநாயக பெருமானி நீலவர்ணம்னு தான் சொல்கிறாங்க நெஞ்சில் குடிகொண்ட நீல மேனியம்னு அப்போ உண்மையிலேயே விநாயகருடைய வர்ணம் என்னென்னா ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு வர்ணத்தில் சொல்லியிருக்கிறாங்க இதே அவ்வை பாட்டி வேறொரு பாடலில் சொல்லும்பொழுது பவள வர்ணம்னு சொல்கிறாங்க துப்பார் திருமேனின்னு வாக்குண்டாம் நல்ல மனம் உண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனின் உடங்காத பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பதம் தப்பாமல் சார்வார் தமக்குன்ற அந்த பாடலில் துப்புன்னா பவளம்னு அர்த்தம் துப்பு ஆர் திருமேனின்னா பவளவர்ணம் அப்போது பவளவர்ணமாக சிவப்பு வர்ணமாக அம் விநாயக பெருமானை பார்த்துருக்குறாங்க அதே மாதிரி கரிமுகமாக கருப்பு வர்ணமாகவும் பார்த்துருக்குறாங்க யானையினுடைய வர்ணத்தில் பாலும் தெளித்தேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்து உனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து கரினா யானை கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தான் யானை முகம் ஓரளவுக்கு அது ஒரு கருப்பு வர்ணமாக தானே தெரியும் அதனால் யானை முகமாக யானை வர்ணத்தில் பார்த்துருக்குறாங்க அப்போ அவங்களே நீளமாக பார்த்துருக்காங்க அவங்களே செவப்பாக பார்த்துருக்குறாங்க அவங்களே யானையினுடைய வர்ணம் ஓரளவுக்கு கருப்புன்ற மாதிரி எடுத்துங்க அந்த வர்ணம் எல்லாம் விநாயகரை பார்த்துருக்காங்க ஒரே ஒரு ஒரு அவ்வை பாட்டி ஒருத்தவங்களே பல வர்ணங்களை பார்த்துருக்குறாங்க இப்போ எல்லாமே அது அப்படி தானே முருகப்பெருமான இங்கே அம்பாளை வந்து நீல வர்ணம்னு சொன்னால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த கன்னியாகுமரியில் அம்பாள் இருக்கிறாங்க பாருங்கள் சமுத்திரத்தில் பக்கத்தில் இருக்கிறாங்க இல்லையா அதனால் நீல வர்ணத்தில் பார்த்துருக்கலாம் அம்பாளை அதுதான் இங்கே ரொம்ப அழகான விஷயம் அப்போ என்ன அம்பாளை அந்த அட்ராக்டிவ்னஸ்ன்னு சொல்லணும் கவர்ந்து இழுக்கக்கூடிய சக்தி சமுத்திரத்துக்கு அந்த மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கலாம்ன்ற தோணுமா சமுத்திரத்தை பார்த்திங்கன்னா ஏனென்றால் அந்த நீல வர்ணத்தில் இருக்கக்கூடிய அந்த கம்பீரம் அழகு அதெல்லாம் பார்க்க பார்க்க பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு தோணும் சமுதிரத்தை அந்த மாதிரி தான் இந்த இடத்துல எடுத்துக்கணும் அம்பாளை அப்படியே மனசுக்குள்ளே ஆனந்தமாக ரமித்து பார்த்துட்ருக்கிறாராம் இந்த பாடலில் முருகப்பெருமான் சொல்கிறார் நீல திருமே நினைவாய் நினைவற்று எளியே நின்றேன் அப்படின்னா நினைவற்றுன்னு அடுத்த வேறு வேறு நினைவே இல்லை எனக்கு ஒரே நினைவு தான் உன்னுடைய நீல வர்ணத்தை அந்த நீளமான அழகான அந்த வடிவத்தையே பார்த்துட்ருக்கிறேன் அதனால் மற்ற எல்லாவற்றையும் மறந்து விட்டேன் நினைவற்று எளியேன் உலகே மறந்துட்டேன் அர்த்தம் எளியேன்னு தன்னை சொல்லிக்கிறார் எளியேன்னாக்கா என்ன அர்த்தம் ரொம்ப 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 சாதாரணமான சாமானியமானவன் நான் எளியேன் நின்றேன் அப்படியே உன்னே தியானம் செய்து கொண்டு இருந்து இருக்கின்றேன் எனக்கு நீ அருள் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது அர்த்தம் நீல நினைவாய் நினைவற்று எளியே நின்றேன் அருள்வாய் உன்னையே நினச்சிக்கிட்டு உன்னை நீலவரணமாக தியானம் செய்து கொண்டு உன்னை தரிசனம் செய்து கொண்டு அதே நினப்பில் இருக்கக்கூடிய எளியவனை நீ அருள் செய்ய வேண்டும் எளியவனுக்கு நீ அருள் செய்ய வேண்டும் எளியேன் என்றேன் அருள்வாய் வாலைக்குமரி வருவாய் வருவாய் மாதா ஜெயவோம் லலிதாம்பிகை வாலைக்குமரி அப்படின்னா ஆக்சுவலா சமஸ்கிருதத்தில் பாலா திரிபுர சுந்தரின்னு சொல்லுவாங்க பாலாம்பிகை அப்படின்னு சொல்லுவாங்க பாலை அப்படின்னா பாலா அல்லது பாலைன்னா ஒன்பது வயசு சிறுமியை போல் பார்க்கறது இந்த ஏழு எட்டு ஒன்பது அந்த வயசெல்லாம் ஏன்னா அதுக்கு முன்னாடி குழந்தை பருவம் கை குழந்தையாக இருக்கிறது அப்புறம் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு வயசுக்குள்ளெல்லாம் அதெல்லாம் குழந்தை பருவம் அரியா பருவம் அதுக்கு மேலே பாலைன்னு சொல்லக்கூடிய ஒரு பருவம் இருக்கிறது சரிங்களா அந்த அந்த பால பருவங்கிறது என்னென்னாக்கா இந்த ஒன்பது வயசுக்கு உட்பட்ட ஒரு வயசு அது எப்படி வேணால் வச்சுக்கலாம் ஏழு வயசு எட்டு வயசுலாம் ஒன்பது வயசுக்கு உட்பட்ட ஒரு வயசில் சிறுமியாக தரிசிப்பது இந்த பாலா திரிபுர சுந்தர்னா சின்ன ஒரு சிறுமியாக ஆனால் அது சக்தி வாய்ந்த வழிபாட்டு முறைன்றாங்க அம்பாளை வந்து பெரிய தாய் ரூபத்தில் அம்பாளை அன்னையாக வழிபடுவதை விட குழந்தையாக வழிபடுவது இன்னும் இன்னும் ரொம்ப சிறப்பு ஏன்னா கூப்பிட்ட உடனே குழந்தை வந்துடுமா உண்மையான அன்போடு பக்தியோடு கூப்பிடும்பொழுது பாட்டிலே அந்த ஒரு பழமொழியிலே சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த யார் கூப்பிட்டாலும் குழந்தை வந்துடும் அந்த குழந்தையினுடைய அதுதான் குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்திலேன்னு சொல்லுவாங்க குழந்தையும் தெய்வமும் எங்கே யார் கொண்டாடுறாங்களோ யார் வந்து அந்த குழந்தைய வச்சுட்டு பாராட்டி சீராட்டி வளர்க்குறாங்க அந்த இடத்துல குழந்தை உடனே வந்துடும் அதே போல தான் தேவியும் அன்பு காட்டி பக்தியோடு குழந்தையாக பார்த்தால் அந்த குழந்தை ரூபத்தில் வந்துடுவாங்களாம் எடுப்பார் கைப்பிள்ளைன்னு வாங்கலாம் யார் எடுத்தாலும் அந்த குழந்தை அப்படியே சந்தோஷமாக இருக்கும் நம்ம பழகிறத பொறுத்து அந்த அன்பு காட்டுறதை பொறுத்து அதுதான் ரொம்ப முக்கியம் அன்புக்கு தான் அந்த குழந்தை உடனடியாக தன்னை கொடுத்துரும் அந்த மாதிரி தான் இந்த இடத்துல பாலா திரிபுர் சுந்தரி பாலை அந்த பாலைன்ற வார்த்தையை தமிழில் வாலைன்னு சொல்லுவாங்க ஏன்னா ஒரு விசேஷம் என்னென்னா சமஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள்லாம் இருக்கு பாருங்க வா ப அப்படிங்கிற ரெண்டு எழுத்து அதை எழுத்தா எழுதும்போது வா அப்படிங்கிறது ஒரு வட்டம் போட்டு சைடில் ஒரு கோடு போட்டால் அது வா அந்த வட்டத்தில் குறுக்கில் ஒரு கோடு போட்டோன்னு வச்சிங்களேன் அதாவது வட்டம் போட்டு இந்த கோடு போட்டால் வான்றமே அந்த வான்றதில் இருக்கக்கூடிய அந்த வட்டத்தில் குறுக்கில் ஒரு கோடு போட்டால் பா அப்போ என்னென்னா அந்த ஓலைச்சுவடிகளில் தான் அந்த காலத்தில் எழுதுவாங்க இல்லைங்களா அந்த ஓலைச்சுவடிகளில் அவங்க எழுதும்போது வான்னு எழுதியிருப்பாங்க ஆனால் சில டைமில் செல் அரிக்குமா ஓலைகளை அப்படி அரிக்கும்போது செல் அரிச்சிட்டே போகும்போது ஒரு கோடு மாதிரி விழுந்துடும் அப்போ என்ன ஆகிடும் சில சந்தர்ப்பங்களில் வா அப்படிங்கிற எழுத்துக்கு நடுவில் குறுக்கில் ஒரு கோடு மாதிரி விழுந்துருன்னு அந்த பான்னு படிச்சுடுவாங்க அப்போ ரெண்டுக்குள்ளே எதை வேணால் மாற்றி பயன்படுத்திப்பாங்களாம் வா வர்ற இடத்துலாம் சில இடத்துல பா பயன்படுத்துவாங்க பா வர்ற இடத்துல சில இடத்துல வான் மாற்றிப்பாங்க வர்ணனை அப்படிங்கறத பர்ணனைன்னு வாங்க பரணோ அப்படிலாம் சொல்லுவாங்க பாருங்க வர்ணனை வா அந்த மாதிரி வாவா பாவா மாற்றிப்பாங்க அல்லது பாவ வாவா மாற்றிப்பாங்க அதாவது வேற ஒரு இடத்துல எங்கேயாவது சொல்லும்போது பாத்தீங்கன்னாக்கா அந்த வார்த்தை வரும் அப்படி சொல்லும் பொழுது இப்போ ரெண்டும் ஒண்ணுக்குள்ள ஒன்று மாறி வரும் தான் தமிழ் இப்போ என்ன எடுத்து வாலை அப்படின்னு சொல்லணும் அதுபோல் வாலைன்ட்டாங்க வாலை குமரி அப்படின்னா குழந்தையாக இருந்து குழந்தைக்கும் குமரிக்கும் நடுப்பட்ட வயசு நான் இப்போ சொல்லணும் ஒன்பதுன்னு ஒன்பதுக்கப்புறம் பதினொன்று பன்னெண்டு பதிமூணுலாம் வரும்போது குமரின்ற பருவத்துக்கு போயிடுவாங்க அதனால் குமரின்றது கன்னியாகுமரி அம்மன் தான் இங்கே சொல்கிற மாதிரி எடுத்துக்கலாம் அது நீல வர்ணமாக சமுத்திரம் பக்கத்தில் இருக்கிறாங்க அந்த மாதிரியும் எடுத்துக்கலாம் ஆனால் எந்த தெய்வம்னு நேரடியாக சொல்லலை வாழைக்குமரி வருவாய் வருவாய் அப்படின்னு கூப்பிடுறாங்க இவ்வந்து எனக்கு அருள் தர வேண்டும் மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகை அப்படின்னு இந்த பாடல் நிறைவடைகிறது ரெண்டாவது பாடல் மூன்றாவது பாடலை அடுத்த வகுப்பில் சிந்தி பார்க்கலாம் ஓம் அசதோமா சத்கமய தமசோமா ஜோதிர் கமய மிருத்யோர்மா கமய ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதட்சதே பூர்ணசிய பூர்ணமாதாய பூர்ணமேவா ஓம் சாந்தி சாந்தி ஷாந்திஹி हरिः ओम् श्रीगुरुभ्यो नमः हरिः ओम्